الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العظيم قال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليها وكما قال عليه الصلاة والسلام இனிதுக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைத்த படைப்புகள் ஆக சிறந்த படைப்பாக அல்லாஹ் மனிதர்களாகிய நம்மளை படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் என்னெல்லாம் படைத்தானோ அத்துணை படைப்பையும் அல்லாஹ் மனிதனுக்காக வேண்டிதான் படைத்திருக்கிறார். அது சுவர்க்கமாக இருந்தாலும் சரி, நரகமாக இருந்தாலும் சரி, மலாய்க்கத்துமார்களுக்கு சொர்க்கமும் இல்லை, நரகமும் இல்லை, மிருகங்களுக்கும் தான், பறவைகளுக்கும் தான், மீனினங்களுக்கும் தான். ஆக உலகத்தில் எப்படி சுவர்க்கம் நரகம் அல்லா மனிதர்களுக்கோ, அதே போல உலகத்தில் எல்லா வஸ்துக்களையும் எல்லாம் மனிதனுக்குத்தான் படைத்திருக்கிறான். அது சின்ன சிறிய பொருளாக இருக்கலாம், பெண்ணும் பெரிய பொருளாக இருக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க உப்பு, சாதாரணமாக நம்ம வீட்டில் உப்பு இருக்கு, தண்ணியில் போட்டால் கரைஞ்சி போயிடும். ஆனால் அந்த உப்பு இல்லைன்னா சாப்பிட முடியாது, சாதாரணமான உப்பு தான். உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்குவான். அந்த உப்பை கூட பாருங்க, மனிதனுக்கு தான் நல்லா படைச்சிருக்கான். உலகத்தில் வேற எந்த மிருகமும் உப்பு போட்டு சாப்பிட்றது இல்லை. சிங்கம் வேட்டையாடுது, சும்மா பச்சை அலைச்சடிக்குது. நம்ம வீட்டில் பூனை இருக்கு, எலிய பிடிக்குது இல்லையா, எலிய தின்னு. நம்ம வீட்டில் எலி இருக்குன்னு தெரிஞ்ச பூனைக்கு உப்பு இருக்குன்னு தெரியாதா? அப்படியெல்லாம் படைக்கல. உப்பு மாத்திரமல்ல, மஞ்சள் இருக்கு, மிளகா இருக்கு, வெங்காயம் இருக்கு, பச்சை கொச்சிக்காய் இருக்கு, எண்ணெய் இருக்கு, நெருப்பு இருக்கு. யாருக்கு? மனுஷனுக்கு தான். சமைச்சு சாப்பிட்றது யார்? மனுஷன் தானே. சமைச்சு சாப்பிட்றது மனுஷன் தான். சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் மனுஷனுக்கு தான். அல்லாஹ் என்னெல்லாம் படைத்தானோ அதெல்லாம் மனிதனுக்கு, அது என்னெல்லாம் வெளியாக்குதோ அதுவும் மனிதனுக்கு. மாட்டை படைச்சாலாம் மாட்டின் மூலமா பாலை வெளியாக்குறான். அந்த பாலால மாட்டுக்கு என்ன லாபமும் இல்லை. ஆனா அந்த மாடும் மனிதனுக்கு, மாட்டால வெளியாகிற பாலும் மனிதனுக்கு. தேன் பூச்சி எல்லாம் படைச்சான். தேன் பூச்சி தேனை வெளியாக்குது. 3 லட்சம் கிலோமீட்டர் பறந்து தேனை சேகரிச்சு 1 கிலோ தேனுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் தூரம் பறக்கலாம். மனுஷனால முடியுமா? சரி, அவ்வளவு சிரமப்பட்டு தேனை சேகரிக்குது, அதுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? தேனும் மனிதனுக்கு தான். தேன் பூச்சி வெளியாக்குற அந்த தேனும் மனிதனுக்கு தான், தேன் பூச்சும் மனிதனுக்கு தான். பட்டு பூச்சி இருக்கு, பட்டை வெளியாக்குது. பட்டு பூச்சி பட்டு வெளியாக்குறதுனால பட்டு பூச்சிக்கு என்ன லாபம்? பட்டு சேல மனுஷனுக்கு தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். மான் கஸ்தூரியை வெளியாக்குது, அதனால மானுக்கு என்ன லாபம்? அம்பர் மீன் அம்பரை வெளியாக்குது, அம்பர் மீனுக்கு என்ன லாபம்? மேலான பெரியார்களே, அல்லாஹ் என்னெல்லாம் படைத்தானோ அதுவும் மனுஷனுக்கு, அது என்னெல்லாம் வெளியாக்குதோ அதுவும் மனுஷனுக்கு தான். மாட்டுக்கு தெரியுமா பால் வாரது? சும்மா சரி யோசிச்சு பாருங்க. சும்மா சரி மாட்டுக்கு பின்னால பால் வருதுன்னு தெரிஞ்சா அது எடுக்க விடுமா? ஒரே உத, நீ பால் அடிச்சு எங்கரு நெஸ்டோ மோல்ட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு புண்ணாக்க தரியா? எனக்கும் பாதி பாதி வெயில் சொல்லிச்சுன்னு வைங்க, சொல்லுவோம், அக்ரிமெண்ட் அடிக்கிறோம். நீ பால் எடுத்து வேண்டிய ஃபேக்டரி பண்ணு, எனக்கு பூஸ்டர் வச்சிரு. சிக்கன் 35-35 என்ன ஒரு இல்லையா, 65-35 என்ன ஒரு இல்லையா, கோழி அதை வச்சிரு. நாரி போயும் நல்ல நேரம் மாட்டுக்கு தெரியா பின்னால என்ன நடக்குது? மேலான பெரியாலே சோதர்களே, சரி நம்ம யோசிப்போம். மாட்டுல இருந்து பால் வெளியாகுது, தேன் பூச்சில தேன் வெளியாகுது, மான்ட கஸ்தூரி வெளியாகுது, பட்டு பூச்சில பட்டு வெளியாகுது. இவையெல்லாம் அனுபவிக்கிற மனுஷன் என்ன வெளியாகுது? நம்ம தான் உயர்ந்த ஜாதி. இப்ப நம்மகிட்ட ஏதாவது விசேஷமா வெளியாகணுமே. நம்மகிட்ட வெளியாகிற மாதிரி நாத்தம் இந்த உலகத்துல வேறங்கே கிடையாது. மனித மலம் போல இந்த உலகத்துல நாத்தம் வேற எந்த மிருகத்திலையும் இல்லை. வேறுவர்
சாதாரணமான நாட்டமா சுபஹான் அல்லாஹ். நீங்க 5000 ரூபாய் 10000 ரூபாய் பொறுமதியான அத்தர் பூசுங்க, அரை மணி நேரம் தான். பிறகு நம்மளோட சேர்ந்து அதுவும் நாரி வெள்ளை வெள்ளையரண்டு பவுடரை பூசுவாங்க, கொஞ்ச நேரம் தான். உருட்டி எடுத்தா கண்ணங்கரையேண்டு வரும். வெள்ளை வெள்ளையரண்டு பவுடர் இவனோட சேர்ந்து கருத்துருச்சு. மேலான பெரியார்களை சகோதரர்களே, ரொம்ப விலகினமான மனுஷன். ஆனால் சகலவிதமான படைப்பையும் ஆட்டி அடக்கி ஆள்ற சக்தி எல்லாம் மனுஷனு கொடுத்துருக்கான். யானைக்கு மேல ஏறி போறானே, யானை பலம் என்ன, யானை சக்தி என்ன, மனிதன் பலகீனம் என்ன? யானை ஓட்டுறான். அல்லாஹ் சொல்ற, உங்களுக்கு நான் வஸ்தமாக்கி தந்திருக்கிறேன். ஒரு யானை ஓட்டிட்டு கேட்டேன், யானை எப்படியப்ப ஓட்டுறேன்? வலது கால் எக்ஸலேட்டர், இடது கால் பிரேக்கா. பாத்தீங்களா, வலது கால சுரணினா போகுமா, இடது கால சுரணினா நிக்குமா? அங்கே எக்ஸலேட்டர் பிரேக் இருக்குது யானையில. மலைப்பாம்பு போட்டு விளையாடுறான், சிங்கத்துக்கு மேல போறான். மிலான பெரியாலே சோழ எது எப்படியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நாடுறதை விரும்புறது என்ன மனுஷன் தெரியுமா? உள்ளத்தால வாழக்கூடிய மனுஷன். ஒன்று இருக்க அறிவால வாழ்றது, அறிவு எதை சொல்றதோ செய்யறது, அறிவு எதை வேணான்றதோ செய்யாம இருக்கிறது. இன்னொரு வாழ்க்கை கல்வால வாழ்ற வாழ்க்கை. ஒன்று இருக்கிறது கண்ணு கொட்டையாகிறது, இன்னொன்று இருக்கிறது கல்வு கொட்டையாகிறது, கல்வு குருடாகிறது. ஆகையால் மேலான பெரியாலே சொல்ல, இந்த முதாக்கரா இருக்குது, இந்த பயான் இருக்குது. நோக்கம் என்ன தெரியுமா? தலைய கழுவ இல்லை, பிரெயின் வாஷ் பண்றதுக்கு இல்லை. இந்த பயானுடைய நோக்கம் என்ன? கல்வை கழுவுறது. 124,000 சஹாபிகளுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் தலைய கழுவினாங்களா, கல்வ கழுவினாங்களா சொல்லுங்க. இது முதாக்கராடா. முதாக்கராடா என்ன? ஜாக்கர, ஒத்தருக்கு ஒத்தர் பேசிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதுல இருந்துதான் முதாக்கரா வந்திருக்கு. சாபக்கடா என்ன? ஒத்தருக்கு ஒத்தர் முந்தினார். இப்ப ரேஸ்ல முந்தணுமா இருந்தா ரெண்டு பேருக்கு இல்லையா, தனியா ஓடி தனியா சொன்னானா வச்சுட்டேன்டா, அது ரேஸ் இல்லை. சாபக்கடைனா ஒத்தனை ஒத்த முந்துருது, அப்ப இன்னொத்த இருந்திருக்கோ. அதே மாதிரி ஜாக்கரண்டா ஒத்தர் ஒத்தர் பேசுகிறோம், அப்ப நீங்கள் இருக்கிற நான் இருக்கோம். இது முதாக்கரா, பயான் இல்லை. பயான் பண்ண பெரிய பெரிய உலமாக்கள் முஸ்லிமார்கள் இருக்கிறாங்க. இது ஒரு முதாக்கரா. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் தலைய கழுவினாங்களா, சஹாபிகளோட உள்ளத்தை கழுவினாங்களா? உள்ளத்தை தான் கழுவினாங்க, தலைய கழுவ இல்லை. நம்மட வேலை தலைய கழுவுறதும் இல்லை. மீதான பெரியார்ல இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்துடைய நேரம் கல்வ பிழிவாங்களா, நாக்க பிழிவாங்களா? கல்வதான் பிழிவாங்க. இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்துடைய நேரம் கல்வதான் பிழிவாங்க. என்னத்தை உறிஞ்சியோ எதை ஏத்தினியோ அதை கத்து. கல்வென்பது இப்பஞ்சுமா, அது தண்ணியில போட்டா தண்ணியை உரியும், பிறகு புரிஞ்சா தண்ணியை தான் கக்கும். பால கக்க உறிஞ்சது தண்ணியே, தேனை போட்டா தேனை உரியும், பிறகு புரிஞ்சா தேனை தான் கக்கும். ஏன்னா பால கக்காது, உறிஞ்சது தேனை இல்லையா? நம்ம கல்வில வாழ்கின்ற காலத்தில் என்னத்தை ஏத்துறமோ அதைத்தான் சக்கராத்துல கக்குவோம். எல்லாம் பாதுகாக்கும். சக்கராத்துல மட்டும் இல்ல, கபூர்லையும் தான். ரப்பு யாரு? கக்கி சக்ரியா, ஜப்பானா, யூகேயா, அமெரிக்காவா, தந்த அறிவா, தந்த மாப்பிள்ளையா, தந்த பாப்பாவா, தந்த மூத்த மவனா, என்ன கக்கு? மண் ரப்புக்கு. ரப்புக்கு என்ன அர்த்தம்? உன்னை படைச்சவன் யாருன்னு கேட்கல, கபர்ல கேட்கிற கேள்வி என்ன? மண் ரப்புக்கு. உன்னை வளர்த்தது யாரு? ஆலமையாருவோ நிறைய கேள்விதான். அலஸ்து பிரப்பிக்கும். உங்களை வளர்க்க போறவன் நான் இல்லையா? உங்களை படைச்சவன் நான் இல்லையான்னு கேட்கல. அல்ல, அது எல்லாத்துக்கும் தெரியும். அல்லா தான் படைச்சேன். யாருக்காவது படைக்கலுமா? இல்லமா சொல்லுங்களேன். படைக்கிறது வேற, உண்டாக்குறது வேற. உண்டாக்கலாம் இல்லையா? கொஞ்சம் மண்ணை போட்டு தண்ணியை ஊற்றி பிணைஞ்சு விட்டா சக்தி ஆயிரும். முட்டி ஆகுது, பிகான் ஆகுது, கோப்பை ஆகுது, இந்த பேன் செஞ்சிருக்கு. செய்யலாம், உண்டாக்கலாம், படைக்க இயலாது. படைத்தவன் எல்லாம் மாத்திரம்தான் இல்லையா? இரும்பால என்ன செஞ்சாலும் இரும்பு ஐட்டம் தானே வரும். மாவு ஐட்டம் வருமா? மாவால என்ன செஞ்சாலும் இரும்பு ஐட்டம் வருமா? மாவால என்ன செஞ்சா வரும்? பராட்டா வரும்,
கொத்து ரொட்டி வரும், பிறகு வரும். மாவுல நிறைய இருக்கு சொல்லுங்களே, மாலு மாலு பான் இருக்கு, இடியாப்பம் இருக்கு, புட்டு இருக்கு இல்லையா. மாவால நீங்க என்ன செஞ்சாலும் மாவு ஐட்டம் தான் வரும், வேற ஒண்ணு வராது. இரும்பால என்ன செஞ்சாலும் இரும்பு ஐட்டம் தான் வரும், தண்ணியால செஞ்சாலும் தண்ணி ஐட்டம் தான் வரும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சாதாரண தண்ணியால நுதுபாவால, அந்த தண்ணி எப்படி உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்ங்களை படைச்ச நுதுபா இந்திரியம் எப்படி உங்களுக்கு தெரியும், அதனால இந்த பல்ல எப்படி படைச்சான், அந்த தண்ணியால இந்த கருப்பு முடி எப்படி வந்துச்சு, அந்த தண்ணியால உடம்புல ஓடுற சிகப்பு கலர் ரத்தம் எப்படி வந்துச்சு, அந்த தண்ணியால ஸ்ட்ராங்கான எலும்பு எப்படி வந்துச்சு, அந்த தண்ணியால இந்த கண்ணை எப்படி படைச்சான். நான் சொல்றது விளங்குதா, தண்ணியால படைச்சா தண்ணி ஐட்டம் தானே வரும், மாவால செஞ்சா மாவு சாமா, இரும்பால செஞ்சா இரும்பு சாமா, பிளாஸ்டிக்ல செஞ்சா பிளாஸ்டிக் சாமா. அல்ல ஒரு சாதாரண தண்ணியில நெகத்தை படைச்சா, கண்ணை படைச்சா, சுபஹான் அல்லாஹ், எக்ஸ படைச்சா, பாரு உடம்புல அந்த நாத்தம் இல்ல, உள்ளுக்கு நரம்பு படைச்சா அல்ல, சாலிக் அல்லாஹ் மாத்திரம் தான் சொல்லுது, யாராலும் முடியாது. உன் சுப்லனா ரப்பக் ஏ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க அல்லாஹ் பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க. யாரு உங்க அல்லாஹ், உங்க அல்லாட நத்தம் என்ன, உங்க அல்லாட வாப்பா யாரு, உங்க அல்லாட உம்மா யாரு, கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு அல்லாஹ் பத்தி. யாரு சொன்னா, முஷ்ரிக்கீங்க, உங்களோட அல்லாஹ் எங்களுக்கு விளங்குது இல்லை, உங்களோட ரப்ப எங்களுக்கு படுது இல்லையே, சொல்லும் பார்த்து சொல்றேன்டா, படுது இல்லையா, ஜாயிண்ட் ஆகுது இல்லையா. ஏன் ஒரு கடவுள வச்சோம் வேலைக்காகல, பத்து ஆக்கினோம் வேலைக்காகல, ஒரு ஐம்பது ஆக்கினோம் அப்பவும் வேலை நடக்கல, சரி நூறு ஆக்கி பார்ப்போம் அப்பையும் வேலை நடக்கல, சரி முன்னூறு ஆக்குவோம் அப்பையும் தேவை பூர்த்தி ஆகல, 365 ஆக்கினா அப்பையும் தேவை பூர்த்தி ஆகல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொல்லணும், இன்னொரு 100 கூட்டிக்கொண்டா அப்ப ஜாயிண்ட் ஆகும் பாட்டு. ஹதரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 365 தூக்கி வீசி ஒரு அல்லாஹ் ஏத்துக்கோ, படுமா ஜாயிண்ட் ஆகுமா கேட்டானா, அஜால லாலியத்த இலாஹம் வாஹிதா, இது 365 செய்யாதது ஒரு அல்லாஹ் செய்வான்றீங்களா, உங்க ஒரு அல்லாஹ் செய்வானா, இன்னஹாதால செய்யும் ரோஜா, ஆச்சரியமான பேச்சா இருக்கு, அட 365 செய்யல ஒரு அல்லாஹ் செய்வானா, இது உண்மையா நீங்க சொல்றீங்க, அப்ப உங்க அல்லாஹ் யாரு சொல்லுங்களேன். அல்லாஹ் 70,000 மலாயிக்கமாரி இருக்கிறான், அதர் ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாம் 70,000 மலாயிக்காவோட அந்த சூராவை எடுத்துக்கிட்டு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே இந்த பரம்பரையை கேக்குறாங்களா சொல்லுங்க, புல் நபிக சொல்லுங்க, ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவர். அஹதுக்கு தமிழ்ல அர்த்தம் வைக்க முடியாது, எவனை கற்பனை பண்ணினால் கற்பனைக்குள்ள வரமாட்டான் அவன் தான் அஹத், எவனை சிந்தித்தால் சிந்தனைக்குள்ள வரமாட்டான் அவன் தான் அஹத், எவனுக்கு உருவம் கொடுத்தால் உருவம் கொடுக்க முடியாதோ அவனுக்கு பேர் தான் அகத். ஒரு சொட்டு தண்ணி இந்த உலகத்தில் இருக்கல்ல, இவ்வளவு பிரமாண்டமான தண்ணீரை படைத்தானே அவன் தான் அகத். காற்று ஒன்று இல்லை, காத்த படைத்தானே அவன் தான் அகத். மணல் துளி ஒன்று இருக்கல்ல, இவ்வளவு பிரமாண்டமான பாலைவனத்தை படைத்தானே அவன் தான் அகத். சுபஹானல்லாஹ், சிங்கம் படைக்க முன்னால் சிங்கம் ஒன்று இந்த உலகத்தில் இல்லை, பாம்பு படைக்க முன்னால பாம்போடு இந்த உலகத்தில் இல்லை, வானத்தை படைக்க முன்னால வானம் ஒன்று இந்த உலகத்தில் இல்லை, எந்த முன் உதாரணம் இல்லாமல் முன்மாதிரி இல்லாமல் ஒரு மூலப்பொருள் இல்லாமல் படைச்சானே அவன் தான் அகத். எங்களை படைச்சா அப்படி பாருங்க, சுபஹான் அல்லாஹ், என்ன படைச்சா உங்களை படைச்சா, ஒவ்வொருத்தரும் முகத்தை பாருங்க, ஒவ்வொருத்தர குரலை பாருங்க, ஒவ்வொருத்தருடைய குணத்தை பாருங்க, முகத்தை பங்கு வச்சு அல்லா குணத்தையும் பங்கு வச்சிருக்கான். மீதான பிரியாளி சோதனை, இவன் தான் அகத், அல்லாஹ் சமத், அல்லாஹ் தேவையற்ற, யார்கிட்ட எந்த தேவையும் இல்லை, ஆனா எல்லாம் அல்லாஹ் பக்கம் தேவையுதான் இருக்கு. சூரியன், சந்திரன், இரவு, பகல், மனிதர்கள், ஜின்கள், மிருகங்கள் எல்லாம் அல்லாட்ட தேவையுடையதா இருக்குது, அல்லாஹ் யாரு பக்கம் தேவை உடையவனாக இல்லை. அதற்கு யார சூழலாம், சொல்லல்லாம் வலகி வாலி வசல்லம், தண்ணி முடிஞ்சு போச்சு, பாலைவனத்துல இருக்கிறோம், ரொம்ப சிரமமா இருக்கு, யுத்தம் செய்ய இருக்கு, தண்ணி தேவை இருக்கு, அப்படியா தண்ணி ஏதாவது இருக்குதா, கொஞ்சம் இருக்குது நாயகம், சாவிகளுக்கோ ஒட்டகத்துக்கோ போல, அது கொஞ்சம் கொண்டாங்களே, ஒரு கூசால ஊத்தினாங்க, நமது உயிருக்கு மேலான கண்மணி நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்குள்ள கையை போட்டாங்க, போய் அப்படியே கையை சுத்தினாங்க. சஹாபிகள் சொல்றாங்க,
கிணற்று ஊற்றுக்குள்ள தண்ணி வாரது போல ஹதரத் ரசூலுல்லாஹ் விரலுக்குள்ள தண்ணி வந்துச்சு. அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவர். மழை பொழியலிக்க மேகத்தின் மேக அல்லாஹ் தேவையில்லை. தண்ணியை வெளியாக்க பூமி மேல் அல்லாஹ் தேவையில்லை. விரலுக்குள்ள தண்ணி வருமா? சரி, எத்தனை லிட்டர் வந்துச்சு? ஒரு 2 லிட்டரா 3 லிட்டரா? எல்லா சஹாபிகளும் குடிச்சாங்க, ஒரு எடுத்தாங்க, ஒட்டகத்துக்கும் கொடுத்தாங்க, தண்ட தோல் துருத்திகளை நிறுத்திக்கிட்டாங்க. சொல்றாங்க, பழக்காலம் 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 அந்த தண்ணீரை வைத்துக் கொண்டே இருந்தோம், அந்த தண்ணீர் கெடவில்லை, தண்ணி நாற்றம் அடிக்கல்ல. யாருக்கெல்லாம் எந்த நோய் வந்தாலும் அந்த தண்ணியை கொடுப்போம், நோய் உடனே குணமாகிரும். கிதாபுல் எழுதுறாங்க, இந்த உலகத்தில் ஆக சிறந்த தண்ணீர் தம்தம் அல்ல, ஹதரத் ரசூலுல்லாஹ் விரலுக்குள்ள வந்த தண்ணி தான். முதலாவது ரசூலுல்லாஹ் விரலுக்குள்ள வந்த தண்ணி, இரண்டாவது ஜம்ஜம் ஜம்ஜம், மூணாவது ஹவுல் தோதர்தலா. தண்ணீரை பிரிக்கிறார், எது சிறந்த தண்ணீர்? மீனான பெரியார்ல விரலுக்குள்ள தண்ணி வருமா? யோசிச்சு பாருங்களே. மீனான பெரியார் உலகத்திலே நம்முடைய சிந்தனைகள் மாறாம இருக்க அல்லாஹ் அவனை சக்தியை காட்டிக்கிட்டே இருக்கிறான். நம்மளாம் 5 அடி 6 அடி 7 அடி 7 இல்லை 6 5 5 3/4 பாருங்க. சில பேரு 45-50 வயசு 2 அடி தான் இருப்பாங்க இல்லையா? கை வளைஞ்சிருக்கு இல்லையா? கால் வளைஞ்சிருக்கு இல்லையா? மூக்குல ஒரு பொத்தல் இருக்குது. எப்படி எல்லாம் அல்லாஹ் படைக்கிறோமோ அப்படி எல்லாம் படைச்சு காட்டுறான். நமக்கு முடியும், என்னால முடியும். அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத். அல்லாஹ்க்கு உம்மா பாப்பா இல்லை, அல்லாஹ்க்கு பிள்ளைகள் இல்லை. பெரியாதுல யானை குட்டி போட்டாரு, யானை குட்டி தானே சொல்லுவாங்கல்ல, புலிக்கு பிறந்தது பூனையாம சொல்லுவாங்க இல்லையா? புலிக்கு பிறந்தா புலிதான், பூனைக்கு பிறந்தா பூனை தானே, எலிக்கு பிறந்தா எலிதானே, குதிரைக்கு பிறந்தா குதிரை தானே, அல்லாக்கு புள்ள பிறந்தா அல்லாதானே. நான் சொல்றது இல்லைங்கடா, புலிக்கு பிறந்த பூனை ஆமாடு கேட்பாங்க. ஏன் புலிக்கு பிறந்தா பூனை தான், புலிக்கு பிறந்தா புலிதான், பூனை ஆவாது. அல்லா குட்டி போட்டா அல்லா புல்லு, அல்லாத உம்மா பாப்பா அல்லாத உம்மா பாப்பா அல்ல, அவ எல்லாம் அல்ல. நடக்குமா இது? சாத்தியமா இது? மீனான பெரியாரு சொல்ற எந்த இனம் என்ன இனத்தை பெருக்குதோ அந்த இனம் தான் அது, வேறாக மாறாது. அப்ப அல்லாக்கு புள்ள இருந்தா அதுவும் அல்லாதானே? அல்லாதுனா இல்ல இல்ல, எனக்கு உம்மா பாப்பா இல்ல, எனக்கு குழந்தைகள் இல்ல, உடம்புக்குள்ள உப்பு போன என்னை போல யாரும் இல்லை, அல்லாம போல யாரும். மீதான பெரியாதி சோதர்களே, அப்ப அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ரொம்ப இரக்கமுள்ளவன், ரொம்ப பாசமுள்ளவன். அவனை தான் இந்த உள்ளத்துல வைக்க வேண்டும். அந்த அல்லாட பயத்தை இந்த உள்ளத்துல கொண்டு வந்துடுவோம். உலகத்துல மத்த எதை பயந்தாலும் தூரமாகுவாங்க. யானையை கண்டு பயந்தா ஓடிடுவான், பாம்பை கண்டு பயந்தா ஓடிடுவான், பாம்பு கடவுள் வந்தாலும் பயப்படுவான். ஆனால் அல்லாட பயம் அப்படி இல்லை. அல்லாட பயம் வர வர இன்பம், ருசி, அல்லாஹ் நெருங்குவாங்க. அல்லாட பயம் வந்து அல்லாஹ்விட்டு ஓடுறதுக்கு இல்லை, அல்லாஹ் நெருங்குறதுக்கு. மீதான பெரியாலே சகோதரர்களே, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எப்படி எல்லாம் கேட்கிறான் தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான், அலம் நஜால் லஹு ஐனை, உங்களுக்கு 2 கண்ணை நான் தரலையா? ஒரு விதமா கேட்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. ஒரு டிசைன்ல கேட்கிறான், ஒரு டிசைன் என்ன? அலம் நஜால் லஹு ஐனை, 2 கண்ணை நான் தரலையா அப்பா? யாருக்காவது தர முடியுமா? உட குடும்பத்தில, உன் அரசாங்கத்தில, உன் நாட்டால, நேட்டோ படையால, வல்லரச நாடால இந்த கண்ணை தரையிலுமா? 10 மில்லியன் கேமரா வச்சிருக்கேன் ஒரு கண்ணில, யாருக்காவது ஏழுமா? அல்லாஹ் கேக்குறான், ஒலித்தான நாக்க தந்திருக்கிறேன் அப்பா, பேசுறியே. ஒரு திக்கு இல்லாம, தடங்கல் இல்லாம எந்த பாஷையும் பேசலாம். சிங்களமா, தமிழா, மலையாளமா, அரபியா, உருதா, பேசுறியப்பா? இந்த நாக்க நான் தரலையா? எங்க இருந்து சத்தம் வருது? நீ எங்க இருந்து பேசுற? ஏற்பாடு செஞ்சு தரலையா? இரவு தூங்குறதுக்கு, பகல்ல வியாபாரத்துக்கு, வஜாலினல் ஜிபால, நான் மலைகளே இந்த பூமி ஆடாம இருக்கிற ஆணியாக ஆக்கல்லையா? இப்படி ஒரு குறையில அல்லாஹ் கேட்கிறான். பிறகு அல்லாஹ் கேட்கிறான், அம்மன் கலகஸ்தமாவாசி வல்லால்
வானம் பூமியை படைச்சது நான் இல்லையா? ஐலாஹும் அல்லாஹ், என்ன தவிர வேற அல்லாஹ் இருக்கிறானா? அம்மா யுஜீபுல் முத்தர்ரைதாதா, நீங்க வானத்திலே 33,000 அடிக்கு மேலே பிளைட் ஆடுது, அப்ப அல்லான்றீங்களே, நடுக்கடல்ல கப்பல் தாள போகுது அல்லான்றீங்களே, இப்ப உங்களுக்கு பதில் தர்றவ யார்? அல்லாஹ் கேக்குறான். யாராவது இருக்கிறாங்களா என்ன தவிர? ஐலாஹும் அல்லாஹ், 33,000 அடிக்கு மேல யாராவது இருக்கிறாங்களா? ஜனாதிபதியா, பாதுகாப்பு அமைச்சரா, உன் நண்பர்களா, அல்லது என்னுடைய மனைவியா, தாயா, தந்தையா? 35,000 அடிக்கு மேல யார் இருக்கிறா? நடுக்கடல்ல கப்பல் ஆடுது, தண்ணி வேகமா வருது, அல்லாஹ் கேக்குறா யார் இருக்கிறா? ஐலாஹும் அல்லாஹ், என்ன தவிர ரப்பன் இருக்கிறாங்களா? எல்லா சந்தர்ப்பத்திலும் நான் இருக்கிறேன். பெரியார்களே, அல்லாட பயம் வர வர அது ருசி. அல்லாஹ் பாருங்க எப்படி அழைக்கிறார். இபாதி என்ற அரபியின் வார்த்தை தமிழ்ல அர்த்தம் வச்சாது அசிங்கமாய் வைக்க முடியாது. அவ்வளவு அழகான, இரக்கமான, பாசமான வார்த்தை அரபியிலே யா இபாதி என் அடியானே. அல்லாஹ் யாரை பார்த்து இப்படி அழைக்கிறார்? அவுளியாக்களே, சஹாபிகளையா, நபிமார்களையா, குத்துபுமார்களையா, இல்ல அஞ்சு நேரம் ஒவ்வொரு நாளும் சொல்லுறவங்களையா, தகஜ சொல்லுறவங்களையா, ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுறவங்களையா, வருஷ வருஷம் ஹஜ் செய்யறவங்களையா? இல்ல இல்ல இல்ல, அல்லாஹ் யார் அழைக்கிறா? யா இபாதி, ஏன் அடியான் என்று. அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், 40 வருஷம் வாழ்ந்தா, 50 வருஷம் வாழ்ந்தா, 60 வருஷம் வாழ்ந்தா, 60 வருஷத்திலே ஒரு செகண்ட் ஆவது அல்லாஹ் சந்தோஷப்படுத்த செயல் செய்யாதவன். 60 வருஷம் வாழ்ந்துட்டாரு, ஒரு செகண்ட் கூட அல்லாஹ் சந்தோஷப்படுத்துற வேலை செய்யல. அவர் அல்லாஹ் எப்படி அழைக்கிறான்? யா இபாதி, என் அடியானே, என் மனைவியை நாங்க எப்படியெல்லாம் செல்லமா கூப்பிடுவோம், ஏதாவது மாறு செஞ்சிட்டா அப்படி கூப்பிடுவோமா? இந்த சனியனை என் தலையில கட்டி வச்சு நான் படுற பாடு, தங்கம் வெள்ளி வயிறுடைய சனியனாச்சு, ஏன புள்ள ராஜா என்று செல்லோ என்று கூப்பிட்ட நாங்க ஏதோ ரெண்டு வார்த்தை பேச கேட்காம நடந்துட்டா என்ன சொல்லுவோம்? உன்ன பெத்தத்துக்கு ஒரு பாராங்கல்ல பெத்திருந்தா துணியாவது துவச்சிருப்பேனேடா. பொண்டாட்டிய பாட்டு சொல்றது கட்டின குத்தத்துக்கு வாழ்றேன், அவ புள்ளகரை பாட்டு சொல்றா பெத்த குத்தத்துக்கு வளர்க்கிறேன். எல்லாம் குத்தத்துக்கு வாழ்றமா ஆச்சு. மேலான பெரியாரு சோழ எப்படி வார்த்தை? நம்ம வேலை செய்யற வேலைக்காரன் ஏதோ தவறு செஞ்சுட்டா என்ன ஆச்சு? வார வார்த்தைகள் இது அல்லாட கண்ணு, அல்லாட உடம்பு, அல்லாட சொத்து செல்வம் எல்லாத்தையும் அனுபவிச்சு படைச்ச அல்லாக்கு மாறு செய்யறவனே அல்லாஹ் எப்படி அழைக்கிறா? அடியாருக்கு வரும் பொழுது ஓடி வாரானா? செய்வான் நம்ம யாரையாவது கோபப்படுத்திக்கோ, கிட்ட போனா முகத்தை தேவி இப்ப வரா, நாளைக்கு நாளைக்கு வா, அடுத்த கிழமைக்கு வா, இதை மூச்சில முடிக்காத, இதை மையத்திலே முடிக்காத, தீதார பார்க்காத, தீதார் அது வேற, தீதார பார்க்காத, மையத்தை பார்க்காத, முகத்துல முடிக்காத, நாளைக்கு வா, அடுத்த கிழமை வா, அடுத்த மாசம் வா. இது மனுஷன் தன்மை. அல்லாஹ் சொல்றாங்க, ஐபாதி நீ பகல்ல பாவம் செஞ்சிட்டியா, நீ எந்த வரும் வரைக்கும் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீ ராவையில பாவம் செஞ்சிட்டியா, நீ எப்ப வருவன எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், இஸ்திக்பால் செய்யறேன், நான் நின்று உன்னை எதிர்பார்க்கிறேன், ஏன் அடியான் இப்ப வருவான், ஏன் அடியான் இப்ப வருவான், யா இபாதி என்ற வந்து என்ன பாவம் செய், பிரச்சனை இல்லை. ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கின சிவரை போல இரு, பிரச்சனை இல்லை. உலகத்தில் நல்லவர்களை கொண்ட மகாபாவி அவர்களை போலவே பிரச்சனை இல்லை. மௌத்துக்கு முன்னால என்ன வந்தது, நான் மன்னிக்க தயாரா இருக்கேன். பனி இஸ்ராயில ஒரு வாலிபன் இருந்தான்,
ரொம்பவே பாவம் செஞ்சான், ரொம்பவே அட்டூழியம், ரொம்ப அநியாயம். ஊர் மக்கள்லாம் தூக்கி வெளியே போட்டான். ஊருக்கு வெளியே போய் போட்டவன ஊருக்குள்ள வந்துடாரு. அவன் பாலைவனத்துல இருக்கிறான், தண்ணியும் இல்லை, குடிக்க சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. பார்த்தான் ரெண்டு நாள், மூணு நாள், நாலு நாள் பசி பட்டினி சாகம் சாவ போறான். மவுத்து வந்துருச்சு, யாருமே ஒண்ணு ஒண்ணும் தரல. வலது பக்கம் பார்த்தான், ஊருக்காரங்க யாராவது வராங்களா பார்த்தா, யாரும் வரல. இடது பக்கம் பார்த்தானா, யாராவது வராங்களா இல்ல. அப்படியே வாழத்தை பார்த்தாரா, சொன்னாடா யாருலா நான் மவுத்தா போறேன். ஊர் மக்கள் இதை கை வச்சுட்டாங்க, சாப்பாடு மில்ல, தண்ணியும் மில்ல, ஒண்ணுமில்லை, பெரியாகிட்டான். ஆனா ஓண்ட நல்லடியார்கள் சொல்றத நான் கேட்டிருக்கிறேன், ஒன்ன நம்பின யாரும் நீ கைவிட மாட்டியாமே. எனக்கு இப்ப ஒன்ன தவிர யாரும் இல்லை. யாருலா ஏன் இந்த விலகினும், ஏன் இந்த நிலைமை மீது நீ இறக்கப்படியாது. எல்லா என்னை கைவிட்டுட்டான், நீ என்னை கைவிட்டாத யாருலாம், ஏதோ பாவத்தை மண்ணி யாருலாம், நல்லவன் ஆக்கிரியால சொல்லி சொல்லி சொல்லியே பாலை வளர்த்த மூத்தாயிட்டான். போய் கபன் தபன் ஏற்பாடு செய்யும். இன்னொரு வார்த்தையை சொல்றான் பாருங்க, போய் அந்த ஊர் மக்களுக்கு சொல்லுங்க, யாரெல்லாம் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்வார்களோ அவர்களுடைய பாவத்தை மன்னிச்சு சொல்லு. ஓடி போறாங்க, நல்ல ஒரு மனிதன் பாவம் மன்னிக்கப்படுது. ஊர் மக்கள் சொன்ன, ஊர் மக்களே ஒரு ஜனாசா இறைநேசர் அல்லாஹ்வுடைய நல்லடியார், வாங்க போவோம், அங்க போயிட்டு கலந்துகிட்டா உங்களோட பாவம் மன்னிக்கப்படுது. போயாச்சு. போய் பார்த்தா அந்த வாலிபர், ஊர் மக்கள் சொன்னாலும் முசா அலைஹிஸ்ஸலாம் இவரையா சொன்னீங்க, இவர் யார் தெரியுமா, இன்னும் ஆளு, இப்படிப்பட்ட ஆளு, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆளு, அதனால தான் நாங்க தூக்கி வெளியே போட்டோம். இவர் இறைநே சென்றீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை கேட்டாங்க, யா அல்லாஹ், என்ன நீ இப்படி சொல்ற, ஊர் மக்கள் எப்படி சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னானா, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஊர் மக்கள் சொல்றதும் சரி, நான் சொல்றதும் சரி, ஊர் மக்கள் சொல்றதும் சரிதான், நான் சொல்றதும் சரி. எப்ப ஊர் மக்கள் தூக்கி வெளியே போட்டாங்களோ, வலது பக்கம் இடது பக்கம் பார்த்தான், பிறகு மேல பார்த்தான், எந்த கேட்டான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஊர் மக்கள் அவனை கைவிட்டுட்டாங்க, நானும் கைவிட்டால் அந்த ஊர் மக்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம். அல்லாஹ் சொன்னானா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த கடைசி நேரம் அவன் வடித்த கண்ணீரை எவ்வளவு பொறுமை தெரியுமா, அந்த கண்ணீர் வடிகிற நேரம் தனக்கு மட்டும் தௌபா செய்தான். இந்த உலகத்தில் வாழ்கிற அத்துணை பேருக்கு தௌபா செய்திருந்தால், அத்துணை பேருடைய பாவத்தை அவன் கண்ணீருடைய பரக்கத்தால் நான் மன்னிச்சிருப்பேன். இந்த அல்லாஹ்வுக்கு நாங்க எங்க தூர போறோம், எங்க ஓடுறோம், ஃபைனத்தஹபூல், அல்லாஹ் கேக்குற எங்க போறீங்க, என்ன விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க, நீங்க எங்க போனாலும் கடைசியில என்னத்தான் அடைஞ்சுக்கிறவீங்க, நான் தான் இருப்பேன். அல்லாஹ்வின் பக்கம் விரைஞ்சு ஓடுங்க, விரைந்து ஓடுங்க, எங்க போறீங்க. நிறைய பேர் இன்னைக்கு எங்க போறீங்கன்னு கேட்கிறவங்க போறோம், என்ன வேணும்னு கேட்கிறவங்க கூட, ஆனா எங்க போறீங்கன்னு கேட்டா கோவம் வருது, என்ன வேணும்னு கேட்டா துவா வருது. ஆனா ஒரு நாள் வரும், என்ன வேணும்னு கேட்டாங்களே அவங்களும் பதுவா செய்வார், துவா தான் செய்வார். ஆரம்பத்தில் ஒருத்தர் கொழும்புறது போறாரு, அவரு போகணும், ஜப்னாக்குறவைங்க, அவர் போறாரு இந்த முகத்தான் போயிட்டாரு அவிஸ்தாவில். அவிஸ்தாவில மக்கள் கேட்டாங்களா, ஆ வயசு போன ஆளு, செருப்பு இல்லாம போறாரு, அது நடந்து போறாரு. அவிஸ்தாவில மக்கள் உடனே எல்லாம் ஏற்பாடு செஞ்சு நல்ல செருப்பு வாங்கி கொடுத்தாங்க. உடனே அவிஸ்தாவில மக்களுக்கு துவா செஞ்சாங்க, என்னது எல்லா கிருபை செய்ய பாருங்களேன், செருப்பை வாங்கி தந்தாரு, என்ன வேணும்னு கேட்டு வாங்கி தந்துட்டாரு. கொஞ்சம் தூரம் போகலே, அவிஸ்தாவில் கேட்ட கரவநிலை வரும் இல்லையா, கரவநிலை மக்கள் கேட்டாங்களா, செருப்பு போட்டு போறாங்க, சரி உங்களுக்கு என்ன தேவை, சரியான வெயிலா இருக்கு, கொடை இல்லை,
அப்படியா உடனே கொடை வாங்கி கொடுத்தாங்க. உடனே அவிஸ்தா வல்லை குந்துவா, கரவன் அல்லை குந்துவா, மாஷா அல்லா அப்படியே தாண்டி போறாரு. யக்கேன் தொடக்கி யக்கேன் தொட மக்கள் கேட்டாங்களா, செருப்பு இருக்கு கொடை இருக்கு, என்ன இப்ப வேணும்? பகல் சாப்பாடு நேரம் வந்துச்சு. அப்படியா பிரியாணி அதையும் சாப்பிட்டு மாஷா அல்லா துவா செய்து துவா செய்து அட்டனுக்கு போய் சேர்த்துட்டேன். எல்லாம் சரிதானே. அங்குள்ளவங்க கேட்டாங்களா, எங்க போறீங்க? சொன்னாதான் இப்படிதான் நான் ஜப்னாக்கு போகணும் பக்கமானு கேட்டான். ஜப்னாவா? அது அந்த முகம்யா போகணும், நீ இந்த முகம் வந்துட்டீங்க. அப்படியா? அப்ப அவிஸ்தாவல்லையே தாண்டி வந்தனே, அது ஜப்னா போற ரோட் இல்லையா? இல்ல, துவா செஞ்ச இவரு நாசமா போன அவிஸ்தாவல்லக்காரன் எனக்கு செருப்ப தந்ததுக்கு வரலாம், எங்கடா போறது கேட்கறது பாத்தீங்களா? அதுக்கு மேல சொல்லுவாராம், நான் கரவநல்லைக்கு வந்து கொடை வாங்கி தந்தானே, அதுவும் தப்பு. நீங்க அப்பவே கரவநல்லக்காரன் கொடையா தந்தா அழைவீனா போனவரு கொடைக்கு வரலாம், எனக்கு என்ன எங்க போறேன்னு கேட்டிருந்தா. மேலான பெரியார்களே, வீடு கட்டி கொடுக்கிறது, வாகனம் வாங்கி கொடுக்கிறது, எல்லா ஏற்பாடு செய்யறது நல்லதுதான். ஆனால் எங்க போறே, நீ போற பாதப்பிலே இந்த பக்கம் போ என்று நம்ம கேட்கலையா, சொல்லி கொடுக்கலையா? சக்கராத்திலே துனியாக்கு ஏற்பாடு செய்த அத்துணை பேருக்கும் வீரை கட்டி தந்தானே, கடையை போட்டு தந்தானே, கல்யாணம் முடிச்சு வச்சானே, எல்லாம் செஞ்சா தொழுவுடு சொல்லலையே, பாவத்தை விடுறான்னு சொல்லல. மேலான பெரியார் துனியால துவா கிடைக்கும், சக்கராத்துல விடங்கொட பதுவா செய்யும். என்ன வியாபாரம், என்ன கொடுக்கல் வாங்க, எப்படி சொல்லுங்க, அல்லா கேட்கிறான். பெரியாள் சொல்லு அல்லாவும் அடைஞ்சு கொள்ளு, அல்லாவும் அடைய கூட கல்வ சுத்தமாக்கி கொள்ளுங்க. நகீதான அசுத்தமான கல்வில அல்லா வரமாட்டான். அதனால இந்த பயாளு நோக்கம் என்ன, கல்வ கழுவுறது, கல்வ சுத்தமாக்குறது. இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்துடைய நேரம் கல்வ புளி வாங்க நாக்கை இல்லை, இது முனாபிக்கரமான நாக்கு. இது எதை பேசு, நாக்கு எதை சொல்லுங்க இல்லையா? கல்வ புளி இல்லை. ஒரு 10 லட்சம் தடவை நாக்கு லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொன்னாதானாம் ஒரு தடவை கல்வ ஆமான். கல்வுக்கு இறக்குறது லேசி இல்லை. சொல்லுவாருங்க, அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ்வா பாதுகாப்பா, எங்களுக்கு யாரும் தேவையில்லை, அல்லாட வேலை நாங்க செஞ்சா சரி என்றெல்லாம் நாக்கு சொல்ல போல கல்வி சொல்லுது. பார்த்து பேசுடா, கவனமா பேசுடா. அல்லா கைவிட மாட்டான். என்ன சொல்லுது நாக்கு, கல்வி சொல்லுது. அடே கைவிட்டுடாண்டா போச்சுடா, பார்த்து பேசு, அடக்கி வாசி. ஒருத்தர் கேட்டா மையத்து பேசுமா, மையத்து பேசாது, மையத்து பார்க்குமா, பார்க்காது, மையத்து நடக்குமா, நடக்காது. சந்தேகமா, என்ன சந்தேகம், மையத்து தான் பார்க்காதே, மையத்தை பேசாது, மையத்தை நடக்காது, உறுதியா? ஆ உறுதி. அவ ஒருத்தர் மூத்தா போய்க்கா, இவன் சொன்னாலும் மையத்து பார்க்காதுதானே ஆமா, மையத்து பேசாதுதானே ஆமா, இன்னைக்கு ராவைக்கு மையத்தோட தனியா படுக்கிறியா? உம்மன் மையத்து தான் ஒண்ணும் செய்யாத பணே, மையத்து பார்க்காதுதான், ராவையில பார்த்துருச்சுன்னா ரெண்டு மையத்தாயிருந்தானா? மையத்தை குடிக்காதுதான், சும்மா தான் ராவையில கையை தூக்கி போட்டாரு, காலில ரெண்டு மையத்தாயிருந்தான். நாக்கு சொல்லுது மையத்து பார்க்காது, நாக்கு சொல்லுது மையத்து பேசாது, கல்வி சொல்லுது பேசிருச்சுன்னா. அதே மாதிரி நாக்கு சொல்லுது அல்லாஹ் கைவிட மாட்டான், கல்வி சொல்லுது விட்டுட்டான்டா. ஓகே, எப்படி முனாபிக் தரமானியுமா? இதான் முனாபிக். அதனால தான் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் நாக்க பிழிவதில் கல்வ பிழிவாங்க, கல்வ பிழிவாங்க சோழர்களே. ஆகையால் அல்லாஹ் மகாசக்தி உள்ளவன், மகா இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் அடைந்தவன் சகலவையும் அடைந்து கொண்டான், அல்லாஹ்வை அடையாதவன் எதையும் அடைய மாட்டான். எந்த சந்தேகம் கிடையாது. ஹதீஸே குதுசி அல்லாஹ் சொல்றான், என்ன அடைஞ்சிட்டியா? எல்லாம் அடைஞ்சிட்டேன், எல்லாம் நிம்மதி, சந்தோஷம், ராகம், மகிழ்ச்சி, கேட்கிற எதிர்பார்க்கிற எல்லாம் அல்லாஹ் அடையல்ல. பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, வசதி எல்லாம் இருக்கு, ஒன்னை அடைய, ஒன்னை அடைய நிம்மதி இல்ல போய், நிம்மதி மகிழ்ச்சி, மனைவியால் நிம்மதி இல்லை, பிள்ளையால நிம்மதி இல்லை,
பணத்தால நிம்மதி இல்லை, ஏசி ரூம்குள்ள தூக்கம் வருது இல்லை, வாழ்க்கையாகுது. ஏசில போறாரு வேறுக்குது, சரி நுவரலிக்காவது போவோம் பொண்டாட்டியோட, அவரை எப்படியா சந்தோஷப்படுத்துவோம், நுவரலியில சண்டே, சரி அக்களைக்கு போவோம், அக்களை பாக்கல சண்டே, நிம்மதியை தேடி போறாரு பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்த. சரி ஜூக்கு போவோம், கொழும்புல ஜூக்கு போனா ஜூக்குல சண்டே, ஒன்ன மாதிரியே ஒன்று இருக்குதான் அவர் சொல்ற, ஏன் ஒன்ன மாதிரி தான் ஒன்று இருக்கு பாருங்க, நடு ரோட்ல சண்டை விருப்பமா எனக்கு விருப்பம், கூட்டாளிய கொஞ்சம் காட்டணும், அவன் விரும்பினா தான் முடிப்பேன். வெக்கம் கேட்டவன பாருங்க, கூட்டாளி சரியணுமா, ரோட்ல கூட்டு போகணுமா, நாலு பேர் இவன் கொண்டாட்டிய சூப்பர் குட்டிடான்னு சொல்லணும், அப்படிதான் பொண்ணு தேவை, அப்படி எல்லாம் பார்த்துதான் முடிச்ச, நிம்மதி இல்லை, கண்ணுக்கு குளிர்ச்சி இல்லை, சுத்தி திரியான், துபாய் போறான், பெங்கால் போறான், உம்ராக்கு போறான், எங்க போனாலும் வந்தேன். போன சிங்கள நாளைக்கு திஹாரில ஜுமேரத் பயான் ஜும்மா வந்து பானதூர் எங்க மதவலையில துபாயிலையோ பெங்கப்பிலையோ ஏசி காருக்குள்ளையோ பஜரோக்குள்ளையோ இல்ல, அங்க நிம்மதிய வைக்கல. முல்லா நசுருத்தி அவரு ஏதோ தேடினாராம் வெளியே வெளிச்சத்துல, ஊர் மக்கள் ஒருத்தர் வந்து கேட்டாரா, என்ன முல்லா தேடுறீங்க, சாவி காணா போச்சு தேடுறேன். சரி அவரோட சேர்ந்து தேடலாம், கிடைக்கல, பத்து பேர் தேடுறான் சாவியை காணும். பதினோராவது ஒருத்தர் வந்து கேட்டாரா, முல்லா என்ன தேடுறீங்க, சாவியை காணப்பா. சரி முல்லா எங்க முல்லா தொலைச்சிங்க, காலையில் மாலை வரை சாவி கிடைக்கல, எங்க தொலைச்சிங்க, அதுவா அது ஏன் வீட்டு அறைக்குள்ள தொலைச்சேன் கேட்டானா முல்லா, ஒன்னு அறிவாளிங்க இல்லையா நாங்க நினைக்கிறோம், அட வீட்டு அறையில காணா போன சாவி ரோட்ல கிடைக்குமா, இவன் சொன்னாலும் இல்ல இல்ல ஏன் வீட்டுக்குள்ள இருட்டா இருக்கு வெளியில வெளிச்சமா இருக்கு, அதனால வெளிச்சத்துல தேடுறேனா. மேலான பெரியார்களே, கியாமத் வரை முல்லாக்கு சாவி கிடைக்க, எங்க தேடணுமோ அங்க தேடல, எங்க தேடக்கூடாதோ அங்க தேடுறாரு, எங்க சாவி இருக்கோ அங்க தேடல, எங்க தேடுறாரோ அங்க சாவி இல்ல. நம்ம நிம்மதி எங்க தேடணுமோ அங்க தேடல, எங்க தேடுறோமோ அங்க நிம்மதி இல்லை, அல்ல வைக்கல. அதோ அலிஸ்லாம் அலிப் சாதாரண மூணு எழுத்து, அறிந்து கொள்ளுங்கள். 1400 ஆண்டு காலம் வாழ்ந்தவர்களே, இப்ப வாழ்கிறவர்களே, கியாமத்தரை வாழ வருகிறவர்களே, வாழ போகிறவர்களே, அறிந்து கொள்ளுங்கள். உள்ளத்துக்கு நிம்மதி வேணுமா, அல்லாஹ் சந்தோஷப்படும், அல்லாஹ் நிம்மதியை வாக்கு அளிக்கல. கொஞ்சாதி மாப்பிள்ளை பிரச்சனை, பள்ளி அதிர்ந்து கேட்டார், அதுல ஏதாவது ஒரு புத்தி சொல்லுங்க, ஒரு ஐடியா, கொஞ்சாதி நிம்மதியா வாங்க, அதுல சொன்னார என்ன சொன்னாலும் அடங்குறாய் இல்லையா, அடங்குறாய். இப்ப நீ வீட்டுக்கு போகத்தானே, அவர் சாப்பாடு சமைச்சு வச்சிருப்பா, நாவார புகழ் சும்மாவே சரண்டராயிருக்கும், என்ன வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ரசத்தை சாப்பிட்டதே கிடையாது, இதை செய்தவருடைய கைக்கு தங்க காப்பு தான் போடணும், ஊத்துமா ஊத்துட, அவருக்கு வெறிக்கு மேல வெறி வந்து பார்த்துக்கிட்டே இருந்து ரசம் சட்டியை தூக்கி அப்படியே தலையில போட்டாங்க. தங்க காப்பு யாபம் வரல, நீ பக்கத்து வீட்டுக்காரி ரசத்தை கொண்டு வச்சு உனக்கு நாக்கு தட்டுதான்னு கேட்டான், நேரத்தை பார்த்தா பக்கத்து ரசமா போச்சு, தங்க காப்பு போடுவியா நீ அவளுக்கு, உனக்கு நாக்கு தட்டுதான், எடுத்தாலும் கத்திய கைய வெட்ட தங்க காப்பு போடு,
அடியே உன சந்தோஷப்படுத்த சொன்னேன்டி வம்பா போச்சே. அதான் நீங்களும் வீட்டுல போய் சாப்பாடு ருசியா இருந்தா ஓஹோன்னு போகுறாங்க. முதலாவது கேள்வி நீதான் ஆக்கிறிய. சில வேலை ஹோட்டல்ல இருந்து வந்துருக்கு, அதிகமா ஹோட்டல்ல இருந்துலயா வருது. பிளான் பண்ணி திட்டம் போட்டு நிம்மதியா வாழல, பிளான் பண்ணி போய் சொல்லுவோம் அப்படி சொன்னாவ சந்தோஷமாகுவா? இல்ல சோதரே, மேலான பெரியார்களே, அல்லாஹ சந்தோஷப்படுத்துங்க. மனைவியின் உள்ளம் அல்லாஹ் கையில, பிள்ளைகள் உள்ளம் அல்லாஹ் கையில, ஆட்சியாளர் உள்ளம் அல்லாஹ் கையில. உலகத்துல யாரெல்லாம் பதவியில் இருக்கிறாங்களோ பதவியை கொடுத்தவன் அல்லாஹ். இதில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், ஆட்சி அல்லாஹ் கையில இல்லையா, தீர்ப்பு அல்லாஹ் கையில. இன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஆ, கண்ணியம் அல்லாஹ் கையில. இன்னல் அம்ர குல்லஹு லில்லாஹ், எல்லா ஏவலும் அல்லாஹ் கையில. அல்லாஹ் சொன்னதா? அல்லாஹ் சொன்னவர் ஆட்சியாளர்கள், ஆட்சியாளர்கள் உள்ளம் அல்லாஹ் கையில, காஃபிர் உள்ளம் அல்லாஹ் கையில, முஷ்ரிக்கின்கள் உள்ளம் அல்லாஹ் கையில. பிறகு இப்படி செய்வா, இப்படி செய்வா, எப்படி பரட்டுவான்? அல்ல முகல்பல் குழு, உள்ளத்தை புரட்டுபோன் அல்ல. எங்களுக்கு சாதகமாகவும் பரட்டுவான், பாதகமாகவும் பரட்டுவான். அது எப்ப பரட்டுவான்? நம்ம பாதகமா நடக்கும் பொழுது. ஆகையால் மேலான பெரியார்களே, அல்லாஹுவ அடைவோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அடையாம மௌத்தாக மாட்டோம் வைப்போமா இன்ஷா அல்லாஹ். உலகத்துல எல்லாத்தை விட அல்லாமே அன்பு வைப்போமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அடைவதற்கு வேற எந்த வழியும் இல்ல, வேற எந்த பாதையும் இல்ல, வேற எந்த முறையும் இல்ல. நமது உயிருக்கு உயிரானே, உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மதே முஸ்தபா, தாஜுல் மதீனா, ரஹமத்துல் ஆலமீன், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கட பாதையை விட்டு வேறொரு பாதை இல்ல அல்லாஹ்வை அடைவதற்கு. நபியோட பாதையில போங்க, நபிய ஃபாலோ பண்ணுங்க, நபிய ரோல் மாடல் ஆக்குங்க. உடை நடை பாவனை நபியாக்குங்க. நபியோட பேச்சு, நபியுடைய சுன்னா, நபிய உயிருக்கு மேல நேசிங்க. அல்லாஹ் அடையாம மௌத்தாக மாறி, அதுக்கு மாற்றமா போய் யாரும் அல்லாஹ் அடையல. இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்த ஆக சிறந்த படைப்பு ஹதரத் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் எப்ப படைச்சான் நபி? அல்லாஹ் எப்ப படைச்சான் நபி? மக்லூக் தான், அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாம் மக்லூக். இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்த முதல் மக்லூக் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இல்ல, வானம் பூமி இல்ல, சூரிய சந்திரன் இல்ல. அல்லாஹ் இந்த உலகத்தில் மக்லூக் என்று முதலாவது படைத்தது ரசூலுல்லாஹி தான். அது எப்படி கேட்டாங்க? ஹதரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா மத்தா வஜபத்ல கண்டு, நபியே நீங்க எப்ப நபியானீங்க? பாத்தீங்களா கேட்கிற கேள்வியே. ஹதரத் ரசூலுல்லாஹி நபிப்பட்ட எப்ப கிடைச்சி சொல்லுங்க. 40 வயசுல, 6 மாசத்துல, 21வது நோம்புல, லைலத்துல் கத்ர்ல, அந்த ஹிரா மலைக்கு மேல கிடைச்சிச்சு இல்லையா? அதான் எல்லாருமே தெரியும். அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா தெரியாத கேட்ட கேள்வியின் ஹக்கீகத் வேற, அந்த ரங்கம் வேற. எப்ப நபியே நீ நபியானி சொன்னாங்க? குந்து நபியன் அதற்கு ரசூலாக்கு விளங்கிருக்கு. என்ன கேள்வி கேட்கிறாங்க? சொன்னாங்க, நான் எப்ப தெரியுமா நபியானே? ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் படைக்கவே இல்ல நபி ஆயிட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் உயிர் மண்ணிலையும் தண்ணிலையும் இருக்கும் பொழுது அல்லாஹ் நபி ஆயிட்டார். இது ஒரு ஹதீஸா? இன்னொரு ஹதீஸ் திருமீதியில வந்து பாருங்க. அல்லாஹ் சொல்றா, அல்லாஹ் ஹதரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் 10 பேர் வச்சாங்க. யார் வச்சது? அல்லாஹ். என்ன 10 பேரு? முஹம்மது, அஹ்மது, மாஹி, ஹாஷிர், ஹாதிம், ஃபாத்திஹ், ஆகிப், அபுல் காசிம், ஃபஹா, யாசி. 10 பேரு. இது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு வச்ச பேரு. மேலான பெரியார்களே, இது ஒரு ஹதீஸா? இன்னொரு ஹதீஸ் வருது பாருங்க.
அல்லாஹ் வானம் பூமி படைப்பதற்கு 1000 வருஷத்துக்கு முன்னால் சூரத்துல் யாசீன் ஓதினான். 1000 வருஷத்துக்கு முன்னாலே சூரத்துல் யாசீன அல்லாஹ் ஓதிட்டான். யாசீன் யார பேரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான பெரியார்களே, இந்த உலகம் வான பூமி எப்ப படைக்கப்பட்டான்? 2000 கோடி வருஷத்துக்கு முன்னாலயா? 25,000 கோடி வருஷத்துக்கு முன்னால வான பூமி படைக்கப்படும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சரி, 25,000 கோடி வருஷத்துக்கு முன்னால படைக்கப்பட்டிருந்தாலும் அதற்கும் 1000 வருஷத்துக்கு முன்னாலே அல்லாஹ் யாசீன் ஓதிட்டான். அல்லாஹ் யாசீன் எப்படி ஓதுறாண்டு பாருங்க. بسم الله الرحمن الرحيم ياسين يا دبير والقران الحكيم القران من سطيه ما انك انك لمن المرسلين ميلانا பெரியார்களே அரபி படித்தவங்களுக்கு தெரியும் இன்னக்ன்றது முன்னுக்குள்ள ஒரு ஆருக்கு சொல்றது. இன்னஹுனா எங்கயோ உள்ளவருக்கு சொல்றது. அல்லாஹ் சொல்லல்ல பின்னால வருவாரே அவர் ஏண்ட ரசூல் சொல்லல்ல. இன்னக்கே வரக்கூடியவர் வந்து விட்டா. இன்னக்கே நபியே நீங்க நீங்க லமினல் முர்சலீன் ஏண்ட ரசூல் முன்னால ஒருவர் இல்லாம இன்னக்கு ஓதேலா. மேலான பெரியார்களே, வானம் பூமி படைக்க 1000 வருஷத்துக்கு முன்னால் ரசூல் இல்லாமை வைத்த அல்லாஹ் யாசி வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. வாழ்க்கைய படிங்க, சரித்திரத்தை படிங்க. குமுதோ, கல்கண்டு, வீரகேசரி என்னவோ இருக்கு இல்லையா, இவைகளை குறைச்சு கொள்ளுங்க, குறைச்சு கொள்ளுங்க. நபியுடைய வாழ்க்கைக்கு நேரம் கொடுங்க. நபியுடைய வாப்பா எப்ப மூத்து சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், முதாக்கரா. ரெண்டு பேர் பேசினா தான் முதாக்கரா, ரெண்டு பேர் ஓடினா தான் ஸ்தாபக. சொல்லுங்க பாப்பா எப்ப மூத்து? பிறக்க முன்னால மூத்து இல்லையா? வாப்பாத்திரி வாப்பா இல்லை. எவ்வளவு பெரிய உன்னத நோக்கத்துக்காக வேண்டி படைக்கப்பட்ட ரசூல் இல்லாக்க தந்தை இல்லை. தந்தையின் முகத்தை பார்த்தது இல்லை. தந்தையில அன்புடா என்னன்னு தெரியாது ரசூல்ல. இந்த உலகத்துல தந்தையுடைய பார்வை எப்படி ஒரு பிள்ளைக்கு இருக்கும் தெரியாது. சரி, 6 வயசு ஆயிருச்சு. உமா சொன்னாங்க, மகனே மதீனாக்கு போய்க்கு வருவோமா? ஆ, மதீனால நிறைய சொந்த பந்தம் காட்டிட்டாங்க. சரி போனாங்க. மதீனால ஒரு மாசம் தங்கினாங்க. மதீனால ஒரு மாசம் தங்கி வராங்க. திரும்ப வரும் பொழுது மக்காக்கு இன்னும் 2 இரவு தூரம் தான் போகணும். அவ்வளவு பக்கத்துல வந்துட்டாங்க. அபுவா என்ற இடம், அந்த இடத்துல ஒரு சின்ன மலை. அந்த மலைக்கு மேல 3 பேர், ஹதரத் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வின் தாய் உம்மு ஐமன் என்ற ஒரு அடிமை. 3 பேர் பாலைவனத்தில் காட்டில அபுவா என்ற இடத்துல ஹரத்துல இருந்து 2 இரவு தூரம். தாய்க்கு நோய் வந்துருச்சு. தாய் வந்து படுக்கிறார் நபியில மடியில. நபிக்கு மௌத்துடா என்னன்னு தெரியா? ஒரு மௌத்த நபி கண்டது இல்லை, ஒரு சக்கராத்தை கண்டது இல்லை. தாய்க்கு நோய் ரசூல் நினைச்சாங்க. ஆனால் சாதாரணமான நோய் இல்லை, சக்கராத்துடைய வருத்தம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்க்கு தெரியாதா வாப்பா இல்லாத இந்த பிள்ளைக்கு உம்மட தேவை எவ்வளவு இருக்குன்னு அல்லாஹ்க்கு தெரியாமே மௌத்து வந்துச்சு. மேலான பெரியார்களே, நபியுடைய மடியில உம்மா ஆமீனா படுத்து சொல்றாங்க, இன்னலிக்குல்லி ஹய்யின் வ மய்யித். ஓ மகனே, இந்த உலகத்துல வாழ்ற வருகிற ஒவ்வொருத்தரும் மௌத்தாகியே தீரும். யாரை மௌத்து விடாது மகனே, கவலைப்படாத. வாலிபம் அழிஞ்சு போயிரும், இன்பம் முறிஞ்சு போயிரும், ஒரு நாள் மௌத்தாகியே தீரணும் என்று சொல்லி அந்த தாய் அழுகிறா. தாய்க்கு விளங்குது, நான் மௌத்தா போனா இந்த ஏழை முகம்மது பாட்டு யார் இருக்கிறார்? தாத்தா இல்ல, தங்கச்சி இல்ல, நானா இல்ல, தம்பி இல்ல, உமாவும் இல்ல, அப்பாவும் இல்ல. யார் படை? யாருக்கு எதுக்கு படைத்தான்? துனியாட தேவைக்கா? துனியாவை பிடிக்கவா? துனியாவை ஆட்சி செய்யவா? அல்லாஹ், தாய் அப்படி சொல்லி சொல்லி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணத்தை தடாவி தடாவி நபியுடைய மடியிலே மௌத்தாயினாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தொகலை யாரு கொடுப்பாட்டா? யாரு கபர் தோன்றது? யாரு நல்லடக்கம் செய்யறது? இது அல்லாஹ்க்கு தெரியாதா?
பாலைவனத்தில் காட்டிலே மேலான பெரியார் நபியுடைய வாழ்க்கையை படி. நம்மட வாழ்க்கையில வர சோதனை சோதனையாக இருக்க பிரச்சனையா இருக்காது. இப்ப அவருடைய ஆண்டி பார்த்தா ஆடு மேய்க்குள்ள சில பேர்கள் வந்தாங்க, கபன் தபன் வேலை செஞ்சாங்க. இப்ப உம்மா ஐமண்ட கைய பிடிச்சிட்டு வாழங்க கொஞ்சம் தூரம். பிறகு கைய உதறி விட்டுட்டு அதற்கு சூழல ஆறு வயசு திரும்ப ஓடுறாங்க. உம்மா ஐமன் பின்னால போறாங்க. ஓடி போய் பார்த்தா அந்த மலைக்கு மேல ஏறி கபருக்கு மேல அப்படியே படுது. கபருக்கு மேல அப்படியே படுத்து, உம்மா உங்களை விட்டு நான் போக மாட்டேன்மா, ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்க உதவி எனக்கு எவ்வளவு தேவை, நீங்க எனக்கு எவ்வளவு தேவை உங்களுக்கு தெரியும். ஆகையால் உமா உங்களை விட்டு நான் போக மாட்டேன், நீங்க வரணும் நீங்க வரணும் என்று அந்த ஏழை முகம்மது அனாதை முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க அழுகிறாங்க. உம்மா ஐமன் தலைய தடாவி சொன்னாங்களா, மகனே உங்க உம்மா திரும்பி வர்ற ஒரு பிரயாணம் போவது, திரும்பி வர முடியாத ஒரு பிரயாணம் போயிருக்கிறாங்க, அவங்க வரமாட்டாங்க என்று ஹதரத் ரசூலுல்லாஹ்க்கு விளங்க வச்சு கைய பிடிச்சி மக்கா வரை கூட்டு வராங்க. மக்கா வரைக்கும் அழுதாங்க, மக்கா வரைக்கும் அழுதாங்க. மக்காளையும் அழுது அழுதுறாங்க. யார் இருக்க ஆதரவு, யார் இருக்க அரவணைக்கு, யார் அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேரான பெரியார்களே, எந்த நபி மேலையும் அல்லாஹ் சத்தியம் செய்யல. வானத்து மேல சத்தியம், சூரியன் மேல சத்திரம், நட்சத்திரம் மேல சத்தியம் சொல்றானே, ஆனால் அல்லாஹ் எந்த நபி மேலையும் உங்க மேல சத்தியமா சொல்லல. ஆனால் நமது உயிருக்கு மேலான கண்மணி ரசூலுல்லாஹி பார்த்த அல்லாஹ் ஃபலா வரப்பி, நபியே உங்க அல்லாஹ் மேல சத்தியம், உங்க அல்லாஹ் மேல சத்தியமா, நபியே உங்க முகத்தின் மீது சத்தியமா. எப்படி முகமா இருந்து உங்க முகத்தின் மேல சத்தியமா. நபியே உங்க நாக்க வேகமா ஆட்டாங்க, வேகமா ஆட்டாங்க, அல்லாஹ்க்கு கவலை வரும், மெதுவா மெதுவா. அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், யா ரசூலல்லாஹ் உங்களோட கல்வே உங்களோட நாங்க விசாலமாக்கி தரலையா. அங்க மூஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் விசாலமாக்கிட்டு அல்லாஹ் கேட்காமலே கொடுக்கறா. வேணால பெரியார்களே, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, லா குத்துபு பிஹாதல் பலத், நீங்க இருக்கிற ஊர் அந்த மக்கா அது மேல சத்தியம், ரசூலா இருக்கிற ஊர் மேலான பெரியாலே சொல்லி. ஆகையால் அந்த ரசூலுல்லாஹ் வாழ்க்கையை விட்டு வழியை விட்டு முறையை விட்டு அல்லாஹ்வை அடையவே முடியாது. பாருங்க, 63 வயசுல ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க வாழ்க்கையில் ஒரு ஹஜ், அந்த ஹஜ்ஜிக்காக வேண்டி வராங்க. உம்மா மௌத்தா போது 6 வயசுல, 63 வராங்க. அப்ப எத்தனை வருஷத்து போற வராங்க சொல்லுங்க, எத்தனை வருஷம், 57 வருஷத்துக்கு போற வராங்க. பல வழிகள் மக்கா போ சொல்றாங்க, இந்த வழியா போங்க, இந்த வழியா மக்காவுக்கு போங்க, ஏ அங்கதான் என் உம்மட கபர் இருக்கு. 57 வருஷம் ஆகி உம்மா மறக்கல, அந்த வழியா வந்தாங்க. கபருக்கு பக்கத்துல எல்லா சாபிகளுக்கும் சொன்னாங்க, இன்னைக்கு இரவு நாங்க இங்க தங்குறோம், எல்லாம் போய் இடங்களை வச்சுக்கோங்க சொல்லி மலைக்கு மேல ஏறி முட்டங்கால் அப்படியே கட்டி பிடிச்சி கபரை பார்த்து அழுகிறாங்க. பாத்தீங்களா, சொல்ல 57 வருஷத்துல என்னன்னா அந்தஸ்து கிடைச்சு, உம்மா மறந்தாங்களா, தாய மறந்தாங்களா, அந்த 57 வருஷத்துக்குள்ள நபி பட்டம் கிடைச்சு. சாதாரண நபி பட்டமா, நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர். அந்த 57 வருஷத்துக்குள்ள பதுரை வெற்றி கிடைச்சு, அந்த 57 வருஷத்துக்குள்ள தானே மக்காட வெற்றி கிடைச்சு, அந்த 57 வருஷத்துக்குள்ள தானே இந்த உலகத்திலே யாருக்குமே கொடுக்காத ஒரு பாக்கியம் எந்த மனிதரும் எந்த அவுளியாவும் நாதாவும் நபிமார்களும் அல்லாஹ் கொடுக்காத ஒரு சிறப்பை கொடுத்தார் ரசூலுல்லாஹ்க்கு, மிஅராஜ் என்ற பயணம். ஏழு வானத்துக்கு மேல போயிருமா யாருக்காவது, விஞ்ஞானிகளுக்கு போயிருமா, எந்த நபியாவது போனாங்களா, காபத்துல்லால இருந்து பைத்துல் முக்கத்தஸ், அதுக்கு சொல்றது இரவு பயணம் அஸ்ரா, மிஅராஜ் என்ற பயணம் மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து மேலே. முதலாவது வாடம், ரெண்டாவது வாடம், மூணாவது வாடம், ஏழு வாடம் போயாச்சு,
அதுக்கு பேரு சித்ரத்துல் முன்தஹா. சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு மேலே ஒரு முடியுடைய அளவு நான் வந்தா கருகிட்டு வேணும், கரைஞ்சு போயிடுவேன். பறிஞ்சு போயிருவேன் அல்லாஹ் தஜல்லியாத்துல. ஒரு முடியுடைய அளவு நான் தனியா போவா? ஆமா போவோம். அது எப்படி போனாங்க யாருக்கும் தெரியாது. போனாங்க அல்லாஹ், அல்லாஹ் சந்திச்ச உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க, அத்தஹியாது யா அல்லாஹ், ஏண்டா நாக்காலே நான் என்ன அமல் செய்யறேனோ அத்துணை அமலும் உனக்கா. அஸ்ஸலவாது ஏண்ட உடம்பாலே என்னெல்லாம் அமல் செய்வேனோ எல்லாமும் உனக்கா. வத்தய்யிபாது ஏண்ட பணத்தாலே என்ன அமல் எல்லாம் செய்வேனோ எல்லாம் உனக்காக என்று ஹதரத் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பார்த்த உடனே சொன்னான். உடனே அல்லாஹ் என்ன சொன்னா, அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, ஓ ஏண்ட செல்ல நபியே, உங்களுக்கு ஏண்ட சலாம் டைரக்டாக உண்டாகும், வேற யாரும் உண்டாக தேவையில்லை, நான் ஏண்ட சலாம் உங்களுக்கு நேரடியா தாரேன். அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, அஸ்ஸலாமு அலைக. உடனே ரசூலுல்லாஹ் பாருங்க எங்க மேல எவ்வளவு இறக்கம். ஆமா அல்லாஹ், நான் எப்படியா தப்பிச்சுக்கிட்டேன், அல்லாஹ் அன்பு எடுத்துக்கிட்டேன், அல்லாஹ் சலாத் எடுத்துக்கிட்டேன், இல்லே அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், யா அல்லாஹ் உன் சலாம் மேலே உன் சாந்தி மேலே நான் எவ்வளவு தேவையோட இருக்கிறேனோ அதே போல என் உம்மத்தும் தேவையோட இருக்கா அவளுக்கு கொடுத்துறியா, என் உம்மத்தை மறந்துடாதயா அல்லாஹ். எந்த தந்தையும் தன் பிள்ளை மேலே இவ்வளவு பாசம் வச்சிருக்க மாட்டான், எந்த தாயும் ஹதரத் ரசூலுல்லாஹ் எங்க மேல வச்ச அன்பை போல எந்த தாய் வச்சிருக்க மாட்டான், எந்த நண்பன் வச்சிருக்க மாட்டான். பாருங்க அங்க சொல்றாரு அல்லாஹ் உம்மத்தை மறந்துடாது. நேரம் கதவை தட்டுறாங்க இஸ்ரவேல் வைக்கலாம், ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல கேட்டாங்க முகத்தை பார்த்து யாரு கதவு தட்டுறா, மலக்குள் முகத்து வந்துருக்கா, உங்களோட உயிரெடுக்க அனுமதி கேட்கிற, அனுமதி தந்தா உயிர் எடுக்கிற, அப்படியா அனுமதி எப்ப தருமா தருவேன், என் உம்மத்தை பத்தி அல்லாட்ட ஒரு எனக்கு சந்தோஷமான ஒரு முடிவு கேட்பான், நான் மூத்தா போப்பேன், என் உம்மத்துக்கு துவா செய்ய, என் உம்மத்தை பாதுகாக்க, என் உம்மத்துக்கு இறக்கம் காட்டு, யாரும் இல்லையே நான் மூத்தா போனா என் உம்மத்துடைய விஷயத்திலே அல்லா எப்படி நடப்பான் என்று கேட்டுவான், அது எனக்கு சந்தோஷமா இருக்கும், அப்பதான் நான் மூத்தா. ஜிபிரீலாம் திரும்பி வந்தாங்க, வந்து சொன்னாங்க உங்களோட உம்மத்துக்கு பின்னாலே எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் இருப்பான் என்று பார்க்கிறது. பயப்படாம மௌத்தா போகணும், அல்லாஹ் சொல்றா அல்லாஹ் இருப்பானா எங்களுக்கு பின்னாலே, அல்லாஹ் வேணுமா பாதுகாப்பு அமைச்சர் வேணுமா, அல்லாஹ் வேணுமா அரசர்கள் வேணுமா, அல்லாஹ் வேணுமா பச்சை நீலம் சிகப்பு கருப்பு மஞ்சள் வேணுமா, அல்லாஹு அக்பர், அல்லாஹு கைருன் ஹாபிலன் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், பாதுகாக்க கூடியவர்கள் ஆக சிறந்த பாதுகாவலன் அல்லாஹ் தான் சொல்றேன். அல்லாஹ் அதையும் சொல்ற அல்லாஹ் ஏன் முஸ்லிம்களுக்கு சோதனை, நாலு விஷயம், ஒன்னு உங்களை ஈமான்தார் யாரு முனாஃபிக்கார்னு பார்க்கிறேன், போய் முஸ்லிமாய் நடிக்கிறார் முன்சப்புல சொல்லுனா சஹாபிகள காலத்துல முனாபிக் முன்சப்புல சொல்லுவோம், அல்லாஹ் சொல்றான் இவங்க மூமினா முனாபிக்கான்னு பார்க்கத்தான் சோதனை. ரெண்டாவது வலியு மகை சல்லா உள்ளதி நாமனு மீங்கும், ஈமான் கொண்ட பேர் சில பேர் பாவம் செய்யறாங்க அவளை பாவத்தை மன்னிக்க. மூணாவது வயத்தகுதி மீங்கும் சுவலா, உங்கள சில பேரை சகாசரி அந்தஸ்து கொடுக்க. நாலாவது
அழிக்க விவரமா பேசின தயாரில்லை. சுருக்கமாக விலை கொள்ளுங்க, கயிறு தான் மேலான பெரியார்களே முஸ்லிம்களை அழியோடு அடிக்க முடியாது, முஸ்லிம்களை உருமாற்ற முடியாது. ஊடகத்துறையில வர்றதை நம்பாதீங்க. அல்லாஹ் வாக்கு கொடுத்தா உங்களோட உம்மத்து செய்த பாவத்துக்கு உடனே பிடிக்க மாட்டேன், உடனே உருமாற்ற மாட்டேன். படி இஸ்ராயல் செஞ்சமாய் பண்டியா குரங்காக்க மாட்டான். இன்னைக்கு ஊடகத்துறையில முகம் வந்து பொம்பளை முகம், உடம்பெல்லாம் பாம்பு. என்னன்னா குர்ஆனை தூக்கி வீசினாலும் பாம்பாயிட்டாலும். அது எங்களை இஸ்லாமிய சகோதரர்கள் பரத்துற மச்சான் மச்சான் பாரு மச்சான் பாம்பாயிட்டாலும். அப்படி அல்ல, பாம்பா தான் நாடி நாடு வைங்க. எத்தனை பேர் மனுஷனா வெயில் இருப்பானு தெரியா? ஊடகத்துறை யகூதிகளோட கையில இஸ்லாத்தை வெறுக்க வைக்க, இஸ்லாத்தின் மேல தப்பெண்ணம் வர அவர்கள் செய்த சூழ்ச்சி. அப்படியெல்லாம் உருமாற்ற மாட்டான். அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த வாக்கு வாக்குதான். முஸ்லீம்களை பஞ்சத்துல அடியோடு அழிக்க மாட்டான், முஸ்லீம்கள் செய்த பாவத்துல உருமாற்ற மாட்டான். கியாமத்துறைகளுக்கு பின்னால் இருப்பான். சொல்றாங்க இப்ப என்ன உயிர் இருக்கு, அல்லாஹ் இருக்கிற நியாயம். இப்ப இஸ்ராயல் வந்தாங்க, உயிர் எடுக்கிறாங்க, ரொம்ப வேதனை உள்ளாக்கி. இஸ்ராயல் ஏன உம்மத்துக்கு இப்படித்தான் வருத்தம் இருக்குமா? ஏன உம்மத்துக்கு இப்படி வருத்தம் இருக்குமா? ஆமாம் நாயகமே, உங்களோட உடம்புல நான் முழு கைய வைக்கல, இந்த விரல்ல நுனி துண்டு மட்டும்தான் உடம்புல படுது. அவ்வளவு லேசா எடுக்கிறேன் நாயகமே, உங்களோட உம்மத்துக்கு அப்படி அஞ்சு விரலும் படும், அப்படி பிடுங்கி எடுப்பேன் என்று சொன்ன உடனே சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முன் துண்டு பட்டே இவ்வளவு சிரமம்னா, அஞ்சு விரல் பட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏன உம்மத்துடைய சகல விதமான சக்கராத்துடைய வேதனையை ஒன்று சேர்த்து இந்த முஹம்மதின் மீது போடுங்கோ. ஆஹா, பெரியார்களே சகோதரர்களே, அந்த ரசூல் இல்லாஹ் நாங்கள் எங்க ஓடுவோம்? அந்த நபியுடைய வாழ்க்கையே வெறுக்கிறோம் சொல்லு. அவங்களுக்கு என்ன அநியாயம் செஞ்சாங்க? எந்த இடத்துல அதை விட்டு கொடுத்தாங்க? எந்த இடத்துல அதை காட்டி கொடுத்தாங்க ரசூல் இல்லா? என்ன ஏதாவது சந்தர்ப்பவாதியா ரசூல் இல்லா? அபூபக்கர்கிட்ட தேவையானே, உமர் ரதிய தேவையானே, பிலாலிட்ட தேவையானே உதவிய எடுத்து கைவிட்டு கைவிட்டாங்களா? கைவிட்டுட்டாங்களா? அன்பு இப்ப நீங்க என்ன கேட்டாலும் நான் துவா செய்வேன், நிச்சயமா கவுல் மறுக்கதை. என்னவா பகவல் வேடிக்கை? பிலால் எல்லாரும் சொன்னாங்களா யாரும் சொல்லலாம் சொல்லலாம் அழைவா? என்ன நாயகமே நான் கேட்கிறேன். இத பிலால் இந்த பாவியில பாவத்தெல்லாம் எல்லாம் மன்னிச்சு சொர்க்கத்துக்குள்ள போயிடும் நாய். அது மட்டும் எனக்கு உடலே ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க, பிலாருடைய சகல விதமான பாவனை மன்னிச்சிருக்கா அல்லாஹ், சொர்க்கவாதி ஆக்கிரியா எழுதுவா செஞ்சாங்க. சொன்னாங்க பிலால் போதுமா போதுமா எல்லாம் கபு செஞ்சுட்டா நீ சொர்க்கவாதி. அவங்க சும்மா இருக்க இல்லாம போதாதுமா போதா? நீங்க சொன்னதாலே துவா செஞ்சேன், வேற என்ன துவா செய்யணும்? யார் சொல்லலோ இந்த உலகத்துல பறக்கிற முஸ்லிமான மூமினாலே சாலிஹானே அவுளியாக்களானே குதுபுமார்களானே அத்துணை குதுபுமார்கள் அவுளியாக்கள் நாவாக்கள் முஸ்லிம்கள் மூமிகள் அனைவரை விட முதல் சொல்லுவோம். எல்லாத்தையும் விட முதல்ல ஒரு மாதிரி அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டாங்க. எல்லா முஸ்லிம் மூமிகள் அவுளியாக்கள் குத்துப்பார்கள் அது நீதமும் போதாதுனா போதாதா?
அப்ப வேற என்ன வேணும் அவளுக்கு? யார சொல்லலாம், எல்லா சஹாபிகளை விட நாம சொல்லுங்க போலாம் ஆமாம் நாயகம் எல்லாத்தையும் விட. நபி சொல்லிட்டாங்க இல்லையா, உங்களுக்கு இன்னைக்கு நான் என்ன கேட்டாலும் சொல்லுவேன். துவா செய்யறாங்க, துவா கபூல் ஆயிருச்சு சொன்னாங்க அப்படின்னா ரவி எல்லாம் சந்தோஷப்படுங்க. எல்லா சாவிகளை விட நீங்க சொல்லுங்க போய் இப்ப திருப்தி தானே, இப்ப சந்தோஷம் தானே? இல்ல நாயகம், வேற என்ன ஒரு துவா வேணும்? யார சூழல்லா எல்லா நபிமார்களை விட நான் முக்கி சொல்லுங்க போய். அல்லாஹ் கேலாத என்ன இருக்கு? துவா செஞ்சாங்க அல்லாஹ், உருக்கமான துவா. பிறகு சொன்னாங்க பிலால், அல்லாஹ் தாலா சந்தோஷப்படுங்க, எல்லா நபிமார்களை விட முதல் நீங்களே சொல்லுங்க போய். போதுமா? சந்தோஷமா? போதாது நாய். வேற என்ன பிலாத எதிர்பார்க்கிறது? யார் ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னால சொல்லும் போ, உங்களுக்கு முன்னால துவா செஞ்சாங்க ரசல்லா அலி சொல்ல, துவா செஞ்சு சொன்னாங்க பிலால், ரவி அல்லாஹ் தாலா அல்லாஹ் உங்க மேல எவ்வளவு திருப்தி தெரியுமா, ஏன் துவாவை கபூல் செய்திருக்கா, நாளை கியாமத்தில் எனக்கு முன்னால நீங்க சொல்லும் போய். பிலால் ரவி அல்லாஹ் தாலானுக்கே ஒரு மாதிரி அது இப்படி கேட்டேன் எல்லா விஷயங்களும் முடிஞ்சு நான் சுவர்க்கத்துக்குள்ள போறேன், ஒட்டகத்துக்கு மேல நான் உட்கார்ந்துக்கிடுவேன், ஒட்டகத்துடைய கடிவாளம் கீழே விழும். எல்லா வாகனத்துக்கும் டிரைவர் இருக்கு இல்லையா, ஒரு டிரைவர் இருக்கு இல்லையா? ரசூலுல்லாஹ் சுவர்க்கத்துக்குள்ள போற வாகனத்துடைய டிரைவர் யாரு? விழுது அந்த கடிவாளம் கீழே கோடால கோடி மலாய்க்கமார் பார்த்துக்கிட்டு அந்த பாக்கியசாலி யாரு? லட்சக்கணக்கான சாவிகள், லட்சக்கணக்கான நபிமார்கள், அவுளியாக்கள், நாவாக்கள் எல்லாம் பார்ப்பாங்க. அந்த பாக்கியசாலி யாரு? மேலான பெரியார்களே, கியாமத்தினாலே ரசூலுல்லாஹ்வுடைய டிரைவர் யாரு? உங்க வாயால சொல்லுங்களேன். வருவாங்க பிடிவா, முன்னால போவாங்க ரசூல் சல்லாத்து, பின்னால போவாங்க. மேலான பெரியாரே, சோதரர்களே, பிலால் பின் ரபா, பிலால் ரலி அல்லாஹ்வுடைய வாப்பட பேர் ரபா. அந்த வாப்பட வாப்பா, வாப்பட வாப்பா, வாப்பட வாப்பா, தெரியாது தெரியாது தெரியாது, சந்ததி தெரியா, நசவு தெரியா, பரம்பரை தெரியாதே, ஒரு கருப்பு அவசிக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை பாத்தீங்க. சொல்றாங்க முழு உம்மத்துடைய அதாவது நோவிலே கஷ்டத்தை இந்த முகம்மது மேல போடுங்க, ஏன் உம்மத்து தாங்க மாட்டாங்க. தாய்க்கு முன்னால உட்கார்ந்து கபரை பார்த்து அழுது 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 எவ்வளவு சிறப்பு மேலாஜுடைய பயணம் போல ரசூல் இல்லா பெரியாரு அந்த நேரம் எங்களை மறக்கவில்லை. அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற ரசூல் இல்லா அங்க ஓதினார். அதுதான் அத்தஹியா. கவனமா பாடமாக்குமா? இன்ஷா கவனமா பாடமாக்கி கவனமா உள்ளத்தால ஓது. அதுக்கு ஒத்தர பாக்குற அத்தையா தோதி கொட்டாய் விடுவேன், கொட்டாயி விட்டுக்கிற அத்தையா தோதிடுமா? என்ன வரும் நிறைய கொண்டோ கொட்டாவியை விட்டு முடிஞ்ச புறம் ஓதும், அல்லது ஓதிட்டு கொட்டாய் விடுவோம், விட்டுக்கிட்டே ஓதினா சார் கொட்டாய் விட்டுக்கிட்டு வாப்பாடுங்க ஒப்பானுதான் வரும், வாப்பானு வராது. அத்தஹையா தருமா மேலான பெரியார் ஆகையால் அத்தஹையா இது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பார்த்து ஓதினது. தொழுகை மிஹராஜ் மூமினுக்கு, அதாவது மிஹராஜ் பயணம், அஸ்ஸலாத்து மிஹராஜ் மூமினி. ஆகையா தொழுகையில விளையாடாங்க, அங்க இருக்கிற எல்லாமே
பெரும் பெரும் தொடர்பு உள்ளது. சரி, இது ஓதின உடனே அல்லாஹ் வெறும் கையானு போன அவ்வளவு தூரம் கூப்பிட்டு அவ்வளவு தூரம் கூப்பிட்டுட்டு சும்மா அனுப்பிடுவாங்க. மூணு கிஃப்ட் கொடுத்தாங்க. மேராஜ் நம்ம வீட்டுக்கு ஒரு முக்கியமான ஆள் வந்தா சும்மா அனுப்போமா? எதை அனுப்புறது இல்லையா கொடுத்து? அதே மாதிரி தலையாட்ட மாட்டி ஒண்ணு கொடுக்கற இல்லையா? கொடுக்காத மாதிரி தான் தெரியுது. வீட்டுக்கு வந்தா கிஃப்ட் கொடுக்கறதா? மூணு தலைவை கேட்ட யாட தலையை ஆட இல்லை. இப்பதான் ஆடிச்சு மாத்திரம். இப்ப அது தூரத்தை பொறுத்து முகப்பத்தை பொறுத்து கிப்டுகள் மாறும். எல்லாத்துக்கும் ஒரே கிப்ட் இல்லை. இப்ப அல்லாஹ் மூணு கிப்ட் கொடுக்கிறான். முதலாவது அல்லாஹ் கொடுக்கிறான், பக்ராவுடைய கடைசி ரெண்டு ஆயத். இந்த ரெண்டு ஆயத்தை அல்லாஹ் மிஅராஜிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நேரடியாக கொடுத்தான். 6666 ஆயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா தான் கொடுத்தான். இந்த ரெண்டு ஆயத்தை அல்லாஹ் நேரடியாக கூப்பிட்டு கொடுத்தான். எவ்வளவு பொறுமதியான ஆயத்தை நினைக்கிறீங்க? இது எல்லாத்துக்கும் மனப்பாடமா? மனப்பாடமான கைத்து மனப்பாடம் இல்லாத மனப்பாடம் ஆயிக்கும். முக்கியமான ரெண்டு ஆயத் அல்லாஹ் கொடுத்த ஆயத், சிறப்ப சொல்லி முடிக்க முடியாது. அதை பாடமாக்குங்க. இரவையில தூங்க கூட ஓதி தூங்க. பிறகு அல்லாஹ் செஞ்ச ரெண்டாவது சொல்ற அல்லாஹ் உங்களோட உம்மத்துக்கு சொல்லுங்க, ஷிர்க் செய்யாம அல்லாஹ்க்கு இணை வைக்காம யாரு மௌத்தா போவாங்களோ என்னிடத்துல வருவாங்களோ அவர்களை மன்னிப்பது எனக்கு கடமையாச்சிருந்தாங்க. சொன்ன ஷிர்க் செய்யாம சொல்லுங்க, அவளை மன்னிக்க என் மேல கடமை ஆச்சிருந்தான். மூணாவது அல்லாஹ் கொடுத்தது தொழுக. எவ்வளவு பாக்கியமானது, எவ்வளவு பொண்ணு பொறுமதியான கிஃப்டா இருந்திருக்கு. அப்படி எடுத்துட்டு வராங்க 50 வக்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னாச்சு அல்லாஹ் கிஃப்ட் தந்த என்ன தந்தா தொழுக? எவ்வளவு 50? நான் அனுபவசாலி, சொல்றத கேளுங்க. உம்மது தாங்காது, போய் குறைச்சிட்டு வாங்க அல்லாட்ட. அப்படியா 50 வக்த சொல்லுவான்? 50 அவங்களுக்கு தெரியாம 50 நான் படாத பாடுபட்டு வந்திருக்கேன். பதித்ராயிரம் போய் குறைச்சிட்டு வாங்க. போனாங்க 45 40 35 30 25 20 15 10 பிறகு 5 கடைசி வந்தாங்க. முசா அலைஹிஸ்ஸலாம் போதுமா? எவ்வளவு தந்தாலும் 5 போலாம். ரொம்ப கூட போய் கேளுங்க, குறைங்க. அதையும் தொட மாட்டான். சரியா தான் முசா சொன்னாரு, பிறந்த வாயில தீனி போடு. 5 தொட மாட்டான், விட்டுருவா, பாவத்தாலி ஆயிருவா. போய் முகம்மதே குறைங்க. வெக்கமா இருக்கு, அல்லாட்ட போகிறேன். திரும்ப போக வெக்கமா இருக்குது எனக்கு. அப்படியா, சரி போங்க அல்லாஹ் உதவி. மேலான பிரியாலை சோதரிகளே, அவ்வளவு சிறப்பு அடைஞ்ச ரசூலுல்லா, இவ்வளவு கண்ணியங்கள் அடைஞ்ச ரசூலுல்லா, தாய மறக்கல்ல, தாய்க்கு முன்னால வந்து உட்கார்ந்து அழுகிறாங்க அழுகிறாங்க. சுபஹானல்லா, இன்னைக்கு சவுதிக்கு போயிட்டு வந்தா உமாவை பார்க்க நேரம் இல்லை. ஏதோ கட்டாரோ குவைத்தோ போயிட்டு வந்தால் உமாவை பார்க்க நேரம் இல்லை. பிசி சவுதியில போய் வந்திருக்காங்க. இத மாதிரி ஜப்பானுக்கு போயிட்டு வந்தாடு வைங்க, அல்லாட கிருபா, அவனை பிடிக்கவே இல்லை. அதை தாண்டி அமெரிக்காக்கு போயிட்டு வந்துட்டான். ஓஹோ, உமாவோட இங்கிலீஷ் தான் அவ பாவம். அவருக்கு ஐபிசி கூட தெரியாது. ரசூல்லா அமெரிக்காக்கு போயிட்டு வந்து உமா வரக்கல்ல, ரசூல்லா ஜப்பானுக்கு போயிட்டு வரல, ரசூல்லா 7 வாரத்துக்கு மேல போய் அல்லாஹ் பார்த்தாங்க. தாய மறக்கல்ல, தாய மறக்கல்ல. சொல்லு, தாய்க்கு நேரம் கொடுங்க. தாயிர பேச்ச கவனமா கேளுங்க. தாயிர துவாவை, தந்தையில துவாவை எடுத்துக்கொள்ளுங்க. தாய் தங்களோட துவாவை அடையாதவன் எதை தொட்டாலும் தருத்திரியம் தான், பரக்கத்து இருக்காது. பரக்கத்து இருக்க சொல்றாங்க, உமா உமா நீங்க உயிரோடு இருந்தா நான் எவ்வளவு பணிவிட செய்யறேன்னு நீங்க பாத்துருப்பீங்க. நான் தக்பீர் கட்டிட இஷாவுடைய தொழுகை,
ரசூலுல்லா அப்படியே சொல்றாங்க, நான் இஷாவுடைய தொழுகைக்காக தக்பீர் கத்திட்டேம்மா, நீங்க அந்த நேரம் யா முஹம்மத் யா முஹம்மத் என்று அழைத்தா தொழுகையை விட்டுட்டு தொழுகையை விட்டுட்டு உமா உங்களோட பணிவிடைக்கு ஓடி வந்திருப்பே, உங்களோட கிதுமத்தை செஞ்சிருப்பே, அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக என்னை கண்டிருப்பீங்க, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலை என்று ரசூல் அழுகிறாங்க. தமிழுக்கு முன்னால் அழுகுறாங்க. இதுல என்ன விளங்குது? தக்பீர் கத்திட்டீங்க தொழுகை, உமா கூப்பிட்டா தொழுகையை விடுங்க. உமாக்கு வந்து ஏசாய் உங்களுக்கு அறிவு இருக்கா? தஹஜ்ஜத்துக்கு தக்பீர் கத்தின்னு கூப்பிடுறேன், அல்லாஹ்வோட பேசி இருக்கிற கூப்பிடுறேன், இல்லாத பெரியால தொழுகையை விடுங்க. உம்மா பாப்பா கூப்பிட்டாங்களா வாங்க, தொழுகையை விட அனுமதி இருக்கு, உம்மா பாப்பா பேச விடுறதுக்கு அனுமதி இல்லை. அந்த நேரத்தில் இல்லாத பெரியார்களே அதற்கு சொல்ல எல்லாரும் சொல்றாங்க, உமர் அப்படியெல்லாம் மூத்தா போனா ஒரு சீதை வருவார், அவருக்கு இந்த போர்வை கூப்பிடுங்க, அவட்ட சொல்லுங்க உங்களுக்கு துவா செய்ய சொல்லு, அவட்ட துவா உங்களுக்கு பலன் தரும். இல்ல பதிரி இல்ல ஹலீஃபா இல்ல பெரிய சிறப்பு ஒன்றும் இல்ல ரசூலுல்லாஹ் கண்டதும் இல்ல, அவர் வந்து அவட்ட துவால இவருக்கு பங்கா. அலி இல்லாத போறாங்க மருமான், அலி இங்க வாங்க நீங்க வாங்க, அவர் வந்தா அவருக்கு உங்களுக்கு துவா செய்ய சொல்லுங்க, அவட்ட துவால உங்களுக்கு பங்கு இருக்கு, சிறப்பு இருக்கு. அவட பேர் ஓய், அவட பேர் ஓய். உமரல்லாவுட ஆட்சி காலம் வந்தாங்க, யமன்ல இருந்து ஆட்சிகள் அதிகமான பேர் ஜாமம் வந்துருச்சு, யமன் வாசிகள் இல்லைங்க, மத்தவங்க எல்லாம் உட்காருங்க, யமன் வாசிகள் நின்றாங்க மத்தவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க. கேட்ட உமரல்லா தாலான், இதுல முரா எந்த கோத்திரத்தா நில்லுங்க மத்தவங்க எல்லாம் உட்காருங்க, முரா என்ற கோத்திரம் நின்னாங்க மத்தவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க. பிறகு சொன்னாங்க, முரா என்ற கோத்திரத்துல கரண் என்ற கிளையை சேர்ந்தவன் நில்லுங்க மத்தவங்க எல்லாம் உட்காரு, ஒருத்தரும் உங்களோட பேர் என்ன கேட்டாங்களா? உடனே உமது நீங்க ஆமா சொன்னாங்க, உங்களோட துவால எங்களுக்கு இருப்பு இருக்கு, அப்படி என்ன அமல் செஞ்சீங்க? ரசூலா பார்க்க வர பதில் இருந்தீங்க, உங்கதுல இருந்தீங்க, பத்திர மக்கா இருந்தீங்க, ரசூலா மௌத்தா வரை இருந்தீங்க, நீங்க வரல என்ன அமல்? ரசூலா பார்க்கறத விட, பத்ர் யுத்தத்துல கலந்து கொள்வதை விட, உங்கதுல பத்திர மக்கால கலந்து கொள்வதை விட, கந்தத்துல வலுத்தல கள்ள கட்டுமே அதை விட அவ்வளவு பெரிய அமல் செஞ்சீங்க. என்ன அமல்? என்ன அமல் சொல்லுங்க. உவைசுல் கர்ணி ரஹமுல்லா சொன்னாங்களா, உமரே ரதியல்லாஹு தஆலா ஏற உம்மா இருந்தாங்க வயசு போல, உம்மா உம்மாக்கு நோய், அவட கிதுமத்துல யாரும் இருக்கல்ல, நான் வந்துட்டா உம்மா நாளே ஆயிருவா, உம்மா பார்க்க யாரும் இல்லை, அதனாலே உம்மோட கிதுமத்துல இருந்தே வேற எந்த அமலும் என் கிட்ட இல்லை என்று சொன்ன உடனே உமர்லா சொல்ல இருந்தா இருந்தான்னு சொன்னாங்க. என்னை பார்ப்பதை விட தாயை பார்ப்பதுமே, விட தாயை பார்ப்பது மேல்னா நம்ம கடையை விட, நம்ம தோழியை விட, நம்ம டென்ஷனை விட, மேலான பெரியார்களே தாய் தந்த விஷயத்துல முச்சம் கவனமா இருங்க. அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட துவாரை தானே பறக்கத்தை வச்சிருக்கிறான். அதற்கு ரசூலுல்லாஹ் வாழ்க்கையை படுங்க, நிம்மதியா இருக்கல்ல, சந்தோஷமா இருக்கல்ல, மௌத்து வரை நிம்மதியா இருக்கல்ல, அந்த ரசூலுல்லாஹ் உடை நடை பாவனை தான் ஈருலகத்தின வெற்றிக்கு காரணமே தவிர வேற யாரையும் ரோல் மாடல் ஆக்கிறாயங்க, வேற யாரையும் தன்னுடைய வாழ்க்கைக்கு நமூனாக்கிறாயங்க.
அதிகமான பேர் பாவம், சீமா நட்சத்திரங்கள், விளையாட்டு வீரர்கள், அவங்களோட அவங்களோட உடை நடை நவுதுவில்லா, நம்முடைய உடை நடை பாவனை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அல்லாஹ் சொல்றான், வை துதியூஹு தஹ்தது, அல்லாஹ் அடையணுமா ரசூலுல்லாஹ் ஃபாலோ, நபியுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளு. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஈருலகத்திலே வெற்றி பெற்ற கூட்டத்திலே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே அன்பை முஹம்மத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நடந்து புரிவானாக. யாழ எல்லாத்திர பாவல் மன்னிச்சுங்க அல்லாஹ், யாழ நடத்தின பாவத்தை பற்றி மன்னிச்சுங்க அல்லாஹ், இரவிலே பகலிலே சரியாக கூட்டாங்க இல்லா பாவத்தை மன்னிச்சுங்க அல்லாஹ், என் பாவத்தை மன்னி கொடுத்த ரப்பு இல்லையா அல்லாஹ், வேற ரப்பால் இல்லையா அல்லாஹ், தக்குவாவை தாய அல்லாஹ், இரையக்கத்தை தாய அல்லாஹ், உன் பயத்தை தாய அல்லாஹ், எங்கிருந்தா நீ பார்க்கிற சிந்தனை தாய அல்லாஹ், தனிமையிலே நீ பார்க்கிறாய் அல்லாஹ், கூட்டத்திலே நீ பார்க்கிறாய் அல்லாஹ், இரவிலும் பார்க்கிறாயா அல்லாஹ், பகலிலும் பார்க்கிறாயா அல்லாஹ், இருட்டிலும் பார்க்கிறாயா அல்லாஹ், வெளிச்சத்திலும் பார்க்கிறாயா அல்லாஹ், உள்நாட்டிலும் பார்க்கிறாயா அல்லாஹ், வெளிநாட்டிலும் பார்க்கிறாயா அல்லாஹ், இந்த சிந்தனைகளை தந்திருக்கா அல்லாஹ், பாவத்தில் வெறுப்ப தாயா அல்லாஹ், அமல்ல இன்பத்த தாயா அல்லாஹ், தொழுகையில் இன்பத்த தாயா அல்லாஹ், தொழுகை விடுறத வெறுப்ப தாயா அல்லாஹ், குர்ஆன் ஓதுற இன்பத்த தாயா அல்லாஹ், அது விடுறதுல வெறுப்ப தாயா அல்லாஹ், எனக்கு முழுவனே என் சகோதர சகோதரி பாவம் நினைச்சிருக்கா அல்லாஹ், பத்து மாத சுமந்து பெற்று வர தாயாக்கியே தாய் தந்தைக்கு இறக்கம் காட்டியா அல்லாஹ், தாய் தந்திர உள்ளத்தில் அல்லாஹ், எங்கள் அன்பு துவாமி போட்டியா அல்லாஹ், யாழ் மூத்தாய் வந்த கபுரை முகமது